சன் டிவி கல்யாண மாலையின் சுவிட்சர்லாந்து நிகழ்ச்சியை பெர்ன் நகரில் நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எங்களையெல்லாம் இங்கே வரவேற்று இருக்கக்கூடிய வேளாவின் கலைக்குழுவை சார்ந்த திருமிகு வேளா வரதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீண்ட காலமாக உலகத்தில் தமிழர்கள் வாழுகிற ஒவ்வொரு வீட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் 8 மணி ஆனால் சன் தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை உருவாக்குகிற அற்புதமான இனிய முகம், அந்த முகத்துக்கு சொந்தக்காரர் கல்யாணமாலை மோகன் அவர்களே, திருமிகு ஐயா பிரமீத் நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற பெருமைக்குரிய திரு நாகராஜன் அவர்களே, பாரிஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சரவண பவன் உரிமையாளர் திருமிகு பராக் அவர்களே, அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய திரு மணிவாசகம் அவர்களே, மற்றும் எல்லா வகையிலும் உதவிகளை செய்கின்ற நண்பர்களே, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்த காலத்திலிருந்து ஒரு குரலை கேட்டு ஒரு காதல் எனக்கு வந்திருக்கிறது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் எப்படி இருப்பார் என்று தெரியாது, ஆனால் எப்போவாவது அவரை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். அந்த குரலுக்கு உரியவரோடு அருகில் அமர்ந்து பேசுவது என்பது கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். திருமிகு அப்துல் ஹமீத் ஐயா அவர்களே, அவரோடு இணைந்து வந்திருக்கிற அவருடைய நண்பரை, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற நண்பர் அவர்களே, சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்தால் எல்லாரும் ஒரு போர்வையோடு இருப்பாங்க, யார் தலையும் வெளியே தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கேயும் ரொம்ப இயல்பாக இந்த குளிர்லையும் சாதாரணமாக சுற்றி வருகிற இந்த ஊருக்கு பழகி போன எங்கள் தமிழ் சொந்தங்களே, இந்த ஊரில் ஒரு ஆன்மீக வேள்வி நடத்தி தமிழ் நெஞ்சங்களை நல்வழிக்கு திருப்புகின்ற பெருமைக்குரிய குருஜி ஐயா அவர்களே, விருந்தோம்பலுக்கு பெயர் போன அவரது இல்லத்தரசியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தங்களது பங்கேற்பால் செழுமைப்படுத்த வந்திருக்கக்கூடிய இன்றைய இந்த ஊர் பேச்சாளர்களே, தமிழகத்திலே அத்தனை கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பெரு நிறுவனங்களிலும் தன்னுடைய பேச்சாற்றலால் ஒவ்வொருவரையும் ஊக்கமும் உற்சாகமும் தந்து உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சிறந்த இளம் பேச்சாளர் பெருமைக்குரிய நண்பர் சுஜித் குமார் அவர்களே, எப்போதும் நான் பார்த்து பயப்படுகிற சிறந்த பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்த நிகழ்ச்சியின் பல்வேறு வகையாக ஸ்பான்சர் செய்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன். சுவிட்சர்லாந்து நாடு என்பது சிவந்தம்மனில் நான் பார்த்தது ஒரு ராஜா ராணியிடம் அப்படிதான், அந்த பாட்டு அங்கே தானே எடுத்தாங்க. சிவாஜி ரொம்ப அழகாக இருப்பார், காஞ்சனா கூட அவர் நடந்தாலும் அழகு, உட்கார்ந்த அழகு, ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் அழகு, அதுதான் சிவாஜி கணேசன். அவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு நடிகர் அவர். வந்து எனக்கு தெரிய முதல்ல வெளிநாடுகளில் எடுத்த படங்களில் அதுவும் முதல் படம்னு நினைக்கிறேன், சிவந்தம்மன் அப்துல் ஹமீத் சாருக்கு தான் தெரியும். அந்த ஊருக்கு ஏன்னா சினிமாவை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர்னா அவர் தான். அது மட்டும் இல்லை, சினிமாக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மனிதரும் அவர் தான். நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்த அந்த காட்சி, அந்த ஊருக்கு நான் வருவேன்னு கனவுலையும் நினச்சதில்லை, கனவுலையும் நினச்சதில்லை. ஏன்னா எங்களுக்கு நல்ல கனவு வர்றதில்லை. ஏதோ கல்யாண மாலை புண்ணியத்தில் இங்கே வந்திருக்கிறேன். தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் கொஞ்சம் உடல்நலக்குறைவாக இருந்ததுனால குளிர் பகுதிக்கு வர வேண்டாம் என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அவர் உட்கார்ந்து நடத்த வேண்டிய இந்த நிகழ்ச்சியில் பெரிய பெருந்தன்மையோடு என்னை அமர வைத்த கல்யாணமாலை குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற வேளா வரதன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் திரும்பவும் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்புக்கு பின்னாடி இருக்க நாங்கள் எந்த ஊர்லேயும் பேசினதில்லை, ஏன்னா எங்கள் ஊரில் 46 டிகிரி 45 டிகிரி 40 டிகிரியே சாதாரணம். 7 மணிக்கு எந்திரிச்ச உடனே திக்கு திக்கு திக்குன்னு எரியுது.
ஹைதராபாத்தில் சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு போய் ஒரு சட்டியில் போட்டு ஆம்லெட் ஆக்கிடுச்சு, தீ எரியாமலே சூரியனை வச்ச. நீங்கள் 32 ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறமா ஹீட்டர் வேற போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஊரை நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. என்னையா எந்த நேரமும் குளிருது? நேற்று விழுந்த பனியை பார்த்தா அள்ளி கொண்டு போய் சேர்த்து வச்சிடலாம்னு வேண்டிய அவ்வளோ அழகாக விழுது. காலங்காத்தால் கோலம் போடுற மாதிரியே விழுது, அப்படி செதறுது. அது அதில் வந்து குருஜி சட்டை போடாமல் வர்றார். நான் சட்டைகள்லாம் போட்டும் நான் நடுங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குருஜியாக இருந்தால் இப்படியெல்லாம் சில தன்மைகள் வந்துடும் போல. அதனால் இந்த ஊருக்கு வந்து பனி முகடுகளை பார்த்தபடியே தமிழ் பேசுகிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம், சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுக்கு முழுக்க நீங்கள் தான் காரணம். எல்லாமே இந்த ஊரில் அழகுன்றாங்க. ஏழே பேர் தான் நம்மள மந்திரி. இந்த ஊரில் எல்லாருமே மந்திரி, வேலை மட்டும் நடக்க மாட்டேங்குது. நல்ல ஜனநாயகம் இருக்குன்றாங்க. அப்புறம் எந்த ஊரோடையும் சண்டைக்கு போகிறது இல்லைன்றாங்க. இராணுவத்துக்கு செலவு இல்லைன்றாங்க. ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் போகுது. ஊரை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. மஞ்சளாக ஒரு பூ எங்கே பார்த்தாலும் பூத்திருக்கு. சங்கர் மட்டும் பார்த்தாருன்னா அடுத்த ஷூட்டிங் இங்கே தான் வைப்பார். நல்ல ரொம்ப அழகான பகுதிங்க. கடவுள் என்னவோ தன்னுடைய படைப்பில் ஒரு சில இடங்களில் சில உன்னதங்களை படைத்து விடுகிறார். அந்த மாதிரி உன்னதமான நாடு என்றால் சுவிட்சர்லாந்து தான் எனக்கு தெரிய. நாங்கள் எந்திரிச்சா பொங்கல் உட்காந்தா இட்லின்னு சாப்பிட்டு பழகிட்டோமா. நம்ம ஊரில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த அனுபவம். இந்த பனியை பார்ப்பது என்பது பனி விழும் மலர்வனம்னு பாட்டில் தானே கேட்டோம். பனி விழும் மலர்வனத்தை பார்த்ததே இல்லையே, கற்பனையில் தான் பார்த்தோம். ஆனால் கண்ணெதிரே காணுகிற ஒரு அருமையான அற்புத தேசம் இந்த சுவிட்சர்லாந்தில். சினிமாவை பற்றி ஒரு பட்டிமன்றம்னு கல்யாண மாலை விரும்பி இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி ஒரு பாடல், ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல்னு ஒரு பாட்டுக்கு பசங்க ஆடுனாங்க. அதில் கண்ணனா சுவிட்சர்லாந்து பையன்தான் வந்தான்னு நினைக்கிறேன் இல்லையா. எந்த ஊர்லேயும் கண்ணை இவ்வளவு சிவப்பாக இருந்தது இல்லையா. இந்த ஊருக்கு வந்தா கண்ணம் கூட கலர் ஆயிடுவான் போல. அந்த பிள்ளைய நான் ரொம்ப நல்லா கவனிச்சேன். கடைசியா ஒரு அவர் அபிநயம் பிடிச்சான். குழல் ஊதுற மாதிரி இப்படி வரல, எனக்கு அது வைக்கவும் வர மாட்டேங்குது. அவன் அவ்வளவு அழகா பண்ணான். இங்க வந்த பிறகு பண்பாடு, கலை, கலாச்சாரத்தை விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிற தமிழ் மக்களை பார்க்கும் போது அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல அடுத்த நாட்டவருக்கும் நம் தேசத்து பண்பாட்டை சொல்லித் தருகிற உங்களுக்கு கூடுதலான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். சினிமாவை பற்றி ஒரு தலைப்பு. திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. சினிமாவை பார்க்காம யாரும் இருக்க முடியாது. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விசேஷ நாட்களில் சினிமாவுக்கு போவோம். அப்போதான் மதுரையை சுற்றி ஏகப்பட்ட சினிமா தியேட்டர் இருந்தது. தர டிக்கெட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா சில இடங்களில் மண் போட்டிருப்பாங்க, அப்புறம் சில இடத்துல சிமெண்ட் போட்டிருப்பாங்க. 40 பைசா அந்த காலத்தில் நான் பார்த்தது. நாலனா 40 பைசா. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கனவான்கள் உங்களை மாதிரி பெரியவங்க உட்கார்றது. மொட்டை பெஞ்சாக இருக்கும், சாய முடியாது, சாஞ்சிங்கன்னா விழுந்துருவீங்க. அதுக்கு 70 பைசா. 90 பைசா கொடுத்தீங்கன்னா அல்லது 1 ரூபா கொடுத்தீங்கன்னா சேரு, முதுகு சாயறதுக்கு ஒரு வசதி இருக்கும், கட்டை. இதில் உட்காந்து நாங்கள் எம்ஜிஆரையும் ஜெமினி கணேசனையும் சிவாஜியையும் ரசிச்சுருக்குறோம். இதிலேயே ரொம்ப நல்ல சீட்டு எதுனா தர டிக்கெட்டு தான். ஏன் சொல்லுங்கள், மற்றவெல்லாம் உட்காந்தே தான் இருக்கணும். தர டிக்கெட்டுக்கார அப்படி விலக்கிட்டு மல்லாந்துருவான். அப்படியே சாஞ்சிட்டான்னா படுத்துக்கிட்டே படம் பார்ப்பான். இடையில உறங்கிடுவான், இன்டர்வெல்ல முறுக்கு தின்னுவான், திரும்பவும் படம் பார்ப்பான். அந்த வசதி. இப்போ வீட்டில் டிவி பார்க்குறோம்ல படுத்துக்கிட்டே, இதை ஆரம்பித்து வச்சவங்க தர டிக்கெட்டில் படம் பார்த்தவங்க. வீட்டில் வீட்டம்மாவோட சண்டை போட்டு போனவங்க பூரா அங்கே போய் படுத்துருவான். முத காட்சியும் பார்ப்பான், ரெண்டாவது காட்சியும் பார்ப்பான். இந்த மாதிரி ஒரு சினிமா இருந்த காலம் அது. திரைப்படங்களை பார்க்காதவர்கள் தமிழர்கள் நம்ம ஊரில் இருக்கவே முடியாது. ஏறக்குறைய ரொம்ப காலமாக சினிமாவோடு நாம் வளர்ந்துருக்கிறோம். 1930களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் பேசும் படம் வந்தது. அலமாரா அப்படின்னு இந்தியாவிலேயே முதல் பேசும் படம். இங்கே நம்ம ஊரில் ஹரிச்சந்திரா நினைக்கிறேன், ராஜா ஹரிச்சந்திரா, அதுதான் நம்ம ஊரில் வந்த முதல் பேசும் படம்.
பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சினிமா வந்த வரலாறு இருக்கு பாருங்க, அதுவே தனியான வரலாறு. அந்த காலத்தில் பிரகாஷ்னு ஒருத்தர், அவர் போய் வெளிநாட்டில் இப்போ இந்த லண்டன்லாம் வந்து சினிமா எடுக்கிறத பற்றி படிச்சுட்டு வந்து முதல் முதல்ல ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்காக மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து மீனாட்சி கல்யாணம்னு ஒரு சினிமா எடுத்தார். மீனாட்சி கல்யாணத்தில் ஒரு ரொம்ப வேடிக்கை நடந்தது. என்னன்னா, அந்த காலத்தில் கூத்து நாடகமெல்லாம் இருக்கும், நாடகத்தில் கூட பெண்கள் போய் நடிப்பதை சமூகம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் நிறைய பேர் ஆண்கள் தான் பெண் வேஷம் போடுவாங்க. டிகேஎஸ் பிரதர்ஸில் இருந்து சிவாஜி கணேசன் கூட ஆரம்ப காலத்தில் பெண் வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். பெண்கள் வந்து பொது இடங்களில் ஆண்களை தொட்டு பேசுவதை கூட அன்றைய சமூகம் அங்கீகரிக்கவில்லை. இந்த நிலைமையில் ஒருத்தர் கேமராவை தூக்கிட்டு படம் எடுக்கிறேன்னு வந்தார்னா, மதுரை எங்கள் ஊர் ஒரு ஆள் மீனாட்சியாக நடிக்க ஒத்துக்கலை, தமிழ்நாட்டிலே யாரும் ஒத்துக்கலை. கடைசியாக அவர் என்ன பண்ணார்னா, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மீனாட்சி வேஷம் போட்டார். ஆங்கிலோ இந்திய பெண்களுக்கு, அவங்க என்ன கலராக இருப்பாங்க, இப்போ வந்து கிருஷ்ண மாதிரி இருப்பாங்க, ஏன்னா மீனாட்சிக்கு நேரம் கருப்பு. அந்த ஆளுக்கு கொண்டு போய் வச்சு படம் எடுத்தால் எங்கள் ஊர் மதுரைக்காரங்க எதுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. ஒரு கேமராவை தூக்கிட்டு போயிருக்காரு, படம் எடுக்கக்கூடாதுன்ட்டான், எடுக்கக்கூடாதுன்னு மறியல் பண்ணியிருக்காங்க. பல பிரச்சனைக்கு மத்தியில் இவர் கேமராவை சரியாக எடுக்காமல் படம் எடுத்துட்டு வந்து போட்டு பார்த்துருக்கிறாரு. எல்லாத்துலேயும் தலை தெரியாமல் உடம்பு மட்டும் தெரிஞ்சிருக்கு, தலையை காணமா அந்த படத்தில். உடனே சொல்லிட்டாங்க, எங்கள் சாமியை நீ படம் எடுப்பியா, அதான்டா தலை தெரியலைன்ட்டான். அது தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இப்படி தாங்க நம்ம ஊரில் சினிமா தொடங்கியிருக்கு. இன்னொரு ஊமை படத்தில் ஒரு கேமராவை இப்படி சாட்சி வச்சு எடுத்திருக்காங்க. சாட்சினா இப்போ நேரம் இருக்கிற கோபுரம் இப்படி சாட்சி தெரியும்ல, கேமராவை சாட்சி வச்சு எடுத்திருக்கான். படம் ஓடிட்டு இருக்கும்போது எல்லாரும் எந்திரிச்சு ஓடிட்டாங்கண்ணா வெளியே, ஏன்னா அந்த கோபுரம் உள்ளே விழப்போகுதுன்னு. நம்ம மாதிரி படம் பார்த்து இதுதான் நடந்திருக்கு. இந்த சினிமா முதலில் பிராணங்கள் பேசியது, ஹரிச்சந்திரன் வரிசையாக கீசகவதம், லவகுசா, சம்பூர்ண ராமாயணம் இதெல்லாம் பேசிச்சு. ஒரு காலம் வந்த பிறகு சினிமா என்ன பண்ணுச்சு, அதிலிருந்து மாறி ராஜாக்கள் கதை சொல்லுச்சு. நீங்கள் எம்ஜிஆர் படம்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களில் ராஜா வேஷம் போட்டு ஒரு உடைவாள் ஒன்று வச்சு வருவாங்க. அதுக்கு பிறகு பகுத்தறிவு மெல்ல வந்தது, நிறைய படம் ஓரிரவு, வேலைக்காரி, பராசக்தின்னு பகுத்தறிவு பேசிச்சு. அதுக்கு பிறகு குடும்பம் பேசிச்சு, பாலும் பழமும், பாசமலர், குடும்ப கதையாக பேசிச்சு. 1970களுக்கு பிறகு நியூ வேவ் படங்கள்னு வந்தது, அதில் பூரா புதுமை வந்து புகுத்துனாங்க. 80-90களுக்கு பிறகு என்னென்னவோ வருது, எதையும் கிளாசிஃபை பண்ண முடியாது, எல்லாம் வருது. இந்த சூழலில் 30களில் தொடங்கின சினிமா 2017க்கு வந்துருச்சு. இப்போ யார் வேணாலும் நடிக்கலாம், என்னையும் சேர்த்து ஹமீதையாவையும் சேர்த்து. இந்த சூழலில் இந்த தமிழ் சினிமா, இதிலிருந்து நாம் பெற்றது அதிகமா, நாம் இழந்தது அதிகமா? சினிமா வளர்ந்துருக்கு, நிறைய படங்கள் வருது, யாராரோ நடிக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி யூடியூப்பில் வந்துடுது, என்னென்னவோ குரூப்பெல்லாம் இருக்குது. பாகுபலி நேற்று முந்தா நாள் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெரிய ஒரு விழா மாதிரி நடந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி கபாலி வந்தது, நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துக்கு லீவு போட்டே போயிட்டாங்க. லீவு போட்ட ஆளுக்கு மேடையிலே இருக்குது, யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சினிமா வர்றதுங்க திருவிழா மாதிரிங்க. கடவுள் வரும்போது கூட இவ்வளவு பவ்யமாக எவனும் போய் நிற்கிறது இல்லை, தியேட்டர் வாசல் அப்படி நிற்கிறான். ஒரு டிக்கெட்ண, எதுக்கு ஒரு டிக்கெட்ண, எவ்வளவுன்னு தர்றேண்ண. நாங்கள் வந்து நான் சிவாஜியில் ஒரு சும்மா அப்படியே வந்து போயிருப்போம். அது கரூரில் ஒருத்தன் அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான், ராஜா சார் உங்கள் படத்தை நான் பார்த்துட்டேண்ணா. ஏன் படம் இல்லைடா, ரஜினி படம் அது. ஏன் படம்னு சொன்னால் அவர் திட்டுவார். அவன் ஒரு 1200 ரூபா சார் டிக்கெட்டுன்றான். உங்கள் ஊர் ஃப்ராங்க்குக்கு நீங்கள் பெருக்கி பார்த்துக்கோங்க, நாங்கள் இங்கே வந்தாலே இந்த கால்குலேட்டரோடய அலையிறோம். இங்கே ஒரு ஃப்ராங்க், ஒரு ஸ்விஸ் 64 ரூபா வருது இல்லை, 67 ரூபாயா பகீர்னுது. 67 ரூபா கொடுத்துட்டு வாங்கணுமா, ஒரு காப்பி தான் அது. அது இங்கே 3 ஃப்ராங்க்னு நினைக்கிறேன், 3 × 67 180 ரூபா. பட்னியாகவே ஊருக்கு போயிடுவோம்.
எங்கூரில் 20 ரூபாய்க்கு அழகான காப்பி தரான். இதில் என்னங்க உங்க இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, இவ்வளவு காசு வாங்கிட்டு வெறும் வெண்ணி தாங்க தரான், மீதி எல்லாத்தையும் நீ போட்டு கலக்குன்றா. நான் போட்டு கலக்குனா பாதி காசு திருப்பி கொடு. ஐயா 3 ரூபாயும் கொடுப்பேன், கலக்கிறது நானா? கலக்கிறதுலேயே அது ஆறி போயிருதியா? காரணம் நம்ம பெருமூச்சோட வேற கலக்குறோமா, ஊதாமலே குளிந்துருது. கடைசியில் காப்பி இருக்கு, அது கண்ணி தண்ணி மாதிரி இருக்கு. இதுக்கு 3 பிராங்க், இவ்வளவு தூரம் ஒரு இருக்குமா இல்லையா? 1200 ரூபா கொடுத்து ஒரு சினிமா பாக்குறாயா? யோசிச்சு பார்த்தா அவனுடைய மொத்த வருமானம் ஒரு நாளைக்கு 300 ரூபா கூட இருக்காது. ஒரு நாள் வருமானம் 300 ரூபா இருக்காது. ஆனா ஒரு சினிமாவுக்கு 3 மணி நேரத்துக்கு 1200 ரூபா கொடுக்குறானே. இதனால் நாம் இழந்தது அதிகமா பெற்றது அதிகமா, இப்படிதான் ஒரு பட்டிமன்றம். ஏன்னா நீங்க எல்லாரும் சினிமாவை விரும்புகிற ஆட்கள். இப்ப எல்லாருக்கும் மொபைல்லே படம் வருது, அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடா இது ஆயிருச்சா, இல்லை சூப்பர் சீன் ஓடுதுன்றான். இதுலயே வந்துருது, போற இடத்துக்கெல்லாம் படம் வருது. இந்த மாதிரி வளர்ச்சி வந்த பிறகு இந்த சினிமாவால், இந்த திரைப்படங்களால் சமூகம் என்ன பெற்று இருக்கிறது? இதுதாங்க பட்டிமன்றம். பட்டிமன்றம் என்பது உலகத்திலேயே எந்த மொழியிலும் இல்லாத அற்புதமான கலை வடிவம். தமிழுக்கே உரிமையானது. தமிழுக்கு எத்தனையோ சொத்துக்கள் இருக்கிறது, எத்தனையோ உயர்வு இருக்கிறது, எந்த மொழியிலும் இல்லை பட்டிமன்றம். தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் தமிழன் எங்கே போனாலும் பட்டிமன்றத்தை அழைத்து கொண்டு போய்விடுகிறான். எங்கே போனாலும் ஆர்க்டிக்கில் கூட பட்டிமன்றம் நடக்கும். அங்கேயும் கல்யாணமால போகும், அங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கும். அப்பா அம்மாவால் முடியாத ஒரு விஷயத்தை எங்கேயோ இருந்து கொண்டு தந்தை தாயினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு நிறுவனம் 3.5 லட்சம் திருமணங்களை நடத்தி இருக்கிறது என்றால் சன் டிவியின் கல்யாண மாலைக்கு தான் அந்த பெருமை உண்டு. சாதாரண விஷயம் இல்லாது. கல்யாண வயதில் பெண் இருக்கிற தகப்பனுக்கும் தாய்க்கும் தான் அந்த வலி தெரியும். அந்த வலிகளையெல்லாம் யாரோ ஒருவர் வாங்கி கொண்டு அங்கே அங்கே இருக்கிறவர்களுக்கு சரியான துணையை தேடித்தருகிற அற்புதமான பணி கல்யாண மாலையின் பணி. அது உங்கள் ஆதரவோடு சுவிட்சர்லாந்து வரை வந்திருக்கிறது. இன்னும் இன்னும் வளரும், தொடரும். இந்த சூழலிலே தமிழ் திரைப்படங்களை பற்றி அருமையான பட்டிமன்றம். தமிழ் திரைப்படங்களால் இந்த சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? பெற்றதே அதிகம்னு பேசுறதுக்கு திரு பாஸ்கர் அவர்கள் வருகிறார். பாருங்க, கம்பீரமா வேட்டி கட்டி எல்லாம் கட்டி இன்னைக்கு தான் வேட்டி கட்டியிருக்கிறார். ஒரு பேச்சாளர் தண்ணியோடு போகிறார் என்றால் தைரியமாக இருக்கிறார் என்று அர்த்தம். திரு பாஸ்கர் அவர்களை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரைப்படத்தினால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகம் என்ற கருத்தினை உங்கள் முன் பாதிட வந்திருக்கின்றேன். 1944 தீபாவளிக்கு வெளிவந்த கரிதாஸ் என்ற திரைப்படம் 1946 தீபாவளி வரை, அதாவது 3 தீபாவளி வரை ஓடியது. தாய் தந்தையரை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அதி உன்னத கருத்தை அங்கே வழங்கியதான் 3 தீபாவளிகளை கண்டு அந்த திரைப்படம் தமிழ் சமூகத்திலே ஓடியது. ஏற்கனவே தலைவர் கூறியது போல் உண்மையிலே ஆன்மீகம், குழந்தை வளர்ப்பு, பொதுடைமை கருத்துக்கள் மற்றும் இளைஞர்களுடைய வைராக்கியம், உயர்வு தாழ்வு, சாதிய கொடுமைகளை உடைத்தறிவதற்கான பல திரைப்படங்களை எமது படைப்பாளிகள் தந்திருக்கின்றார்கள். இந்த கருத்தில் கூட நாங்கள் பெற்றது அதிகம் அதிகம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன், வீரபாண்டிய கட்டபொம்மனை எடுத்து பாருங்கள். அதிலே ஒவ்வொரு தமிழ் சமூகமும், ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய வீரத்தையும் வைராக்கியத்தையும் அந்த சிவாஜி கணேசன் பேச்சிலே, நடையிலே, பார்வையிலே கண்டுகொண்டோம். கிஸ்தி, துறை, வரி, வட்டி, வேடிக்கை. வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்டி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் நிறைத்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவர்களுக்கு கஞ்சி களையன் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எவ்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, மாமனா மச்சனா, மான கட்டவனே, யாரை கேட்கின்றாய் வரி, யாரை கேட்கின்றாய் திரை, போரடித்து நெற்கொழிக்கும் மேலைநாட்டு கூட்டம் உன் பரங்கிய தலைகளையும் நெற்கதுகளாய் மாற்றிவிடும் யாக்கிரதை. நன்றி. நேரம் யாராவது வெள்ளையா இருந்தாங்கன்னா ஓடிப்பாங்க. உண்மையிலே அன்றைய நேரம்
எமது சமூகத்துக்கு இந்த வீரத்தையும் வைராக்கியத்தையும் இந்த திரைப்படம் தரவில்லையா? இந்த வசனத்துல வேற எங்கேயும் பேசுவீங்களா? நான் ஒரு நாடக நடிகன். அதான் பார்த்தேன், இவ்வளவு ஒப்பிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டு. எமது பட்டுக்கோட்டையார் பாடல்களை எடுத்து பாருங்கள். அவர் இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றது அதிகம். அவர் தொட்டு விடாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை. அவருடைய பாடல்களிலே ஒவ்வொரு பாடல்களிலையும் இந்த சமுதாயம் மேன்முறையிட வேண்டும், அதாவது இந்த பொதுவுடைமை சமுதாயம் உருவாக வேண்டும் என்று அவருடைய ஒவ்வொரு பாடல்களிலையும் கூறியிருக்கின்றார். எடுத்துக்காட்டாக இல்ல இல்ல குடிச்சிட்டு அப்புறம் பேசுவோம். அப்பப்போ இந்த கேப் விட்டோம்னா இன்டர்வல் சினிமாலே வருதான் நமக்கு. நன்றி தலைவர் அவர்களே. அந்த பட்டுக்கோட்டையார் சின்ன பயலே செய்திகளடா என்ற பாடலே சொல்லுவார், வெப்பமர உச்சியிலே நின்று பேயொன்று ஆடுது என்று. நீ விளையாடு போகும் போதே சொல்லி வைப்பாங்க, வீரத்தை கொழுந்திலே கிள்ளி வைப்பாங்க. இந்த மூடத்தனத்துக்கு எதிராக அந்த பட்டுக்கோட்டையார் இந்த பாடலே பல கருத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார். எனவே எமது சமூகம் இந்த திரைப்படங்கள் கூடாக திரை பாடல்கள் கூடாக அந்த கருத்துக்கள் கூடாக நாங்கள் பெற்றது அதிகம் அதிகம் என்பதை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன் பராசக்தியை எடுத்துக் கொள்ளுங்கள். கலைஞர் அவர்களின் வரிகளிலே சிவாஜி கணேசன் அந்த சமுதாயங்களுக்கு எதிராக இந்த மக்களை வெளிப்படைய செய்வதற்கு ஒரு நீண்ட வசனம் பேசுவார். அந்த வசனத்துக்கு கூடாக அவர் சொல்லுவார், கோயிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்ற கருத்தினை அங்கே வலியுறுத்தினார். இதனால் எமது சமூகம் சிந்தித்தது, அன்றே சிந்தித்தது, இந்த அநியாயங்கள் கோயில் என்று சொல்லி பல பாதக செயல்களை வெளிப்படையாகவே பகல் கொள்ளையாக செய்கிறார்கள் என்ற கருத்தினை அன்று கலைஞரின் வரிகளிலே சிவாஜி கணேசன் அவர்கள் எங்களுக்கு தன்னுடைய நடிப்பால் சொல் ஆற்றலால் எமக்கு தந்திருக்கிறார். நீங்க சிவாஜி ரசிகரோ? தாக்கம் இருக்க வேண்டியதான், இவ்வளவு தாக்கப்படாது. அடுத்து புலம்பெயர் தேசங்களை எடுத்துக்கொண்டால் கூட எமது சமூகம் எமது இளைஞர்கள் இந்த திரைப்படங்கள் கூடாக பல வித்தைகளை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எமது மத்தியிலே அதை படைத்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சட்டப்படி அவன் தொழில்முறை கலைஞனாக படித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த படித்ததை இங்கே ஒப்புவிக்க அவன் தன் படைப்பை ஒவ்வொரு நாளும் இந்த இணையதளங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தமிழ் திரைப்படங்கள் கூடாக பெற்றது அதிகம் அதிகம் என்பதை இங்கே கூற விரும்புகின்றேன். தலைவர் அவர்களே சொல்லுங்க. இங்கே அதிகாலை நேரத்திலே பொழுதை காண முடியாத அந்த இருட்டு நேரத்திலே வேலைக்கு ஆளை நோக்கி ஓடுகின்றான். வாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து எல்லா அழுத்தங்களும் அவனை தாக்கி அவன் வீடு வருகின்ற பொழுது காற்று போன பலூன் மாதிரி தன் ஆசனத்தில் வந்து அந்த சோபாவில் வந்து இருக்கின்றான். அந்த நேரத்திலே தமிழ் திரைப்படங்களிலே பார்த்த நகைச்சுவை காட்சிகள் அந்த நகைச்சுவையோடு சேர்ந்து அதிலேயே ஊறி தன்னுடைய மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுகிறான். எனவே இந்த திரைப்படங்களுக்கு கூடாக அதுவும் தமிழ் திரைப்படங்களுக்கு கூடாக எமது சமூகம் தமிழ் சமூகம் பெற்றது அதிகம் அதிகம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையா, திரு பாஸ்கர் அவர்கள் இங்கிருந்து இவ்வளவு முயற்சி பண்ணி தமிழில் பேசுறாருன்னா அவரை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். சாதாரண விஷயம் இல்லைங்க அது. சும்மா விட்டா எல்லாரும் பேசிடுவான். மேடையில் ஒரு மைக்கை கொடுத்து ஒரு 100-200 பேரை உட்கார வச்சு பேச விட்டா தான் வலி தெரியும். அதில் அவர் சொல்கிறதெல்லாம் கட்டப்பொம்மன் கருத்து. அதை வந்து மஞ்சள் அரை தாயா மசாலா அரை தாயான்னு சொல்ல முடியாது. அந்த வேகமும் ஆவேசமும் சொல்லணும், சொன்னாலே தொண்டையை பிடிச்சிக்கும். அதையும் மீறி தண்ணியை குடிச்சு குடிச்சு அவர் பேசினார்னா ஒரே காரணம், சமூகத்துக்கு தமிழ் திரைப்படங்கள் கொடுத்தது அதிகம், தண்ணி குடித்ததும் அதிகம். நல்லா பேசியிருக்கிறாருங்க, வேடிக்கையெல்லாம் விட்டுடலாம். தமிழ் சினிமா இந்த சமூகத்துக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்தது, பகுத்தறிவை வழங்கியது. பட்டுக்கோட்டையின் பாடல்களில் இல்லாதது என்ன? பொதுவுடைமை சிந்தனைகளை புறப்பட்ட இடத்திலெல்லாம் பேசி கொண்டு போனான். அதை தந்தது தமிழ் சினிமா. அது மட்டுமா,
ஆடி ஓடி அழுத்து போய் வருகிற மனிதனுக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்குல்ல, அது போவதற்கு உதவி செய்வது தமிழ் சினிமான்னு அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே எத்தனை தடவை பார்த்தாலும் சரிக்காது அது. இன்னைக்கு காலையில் கூட அப்துல் ஹமீத் ஐயா சொல்லிட்டு இருந்தார், எனக்கு தெரியும் இந்த சீனில் இதுதான் வரும்னு, இருந்தாலும் வடிவேலு வந்தால் ஏன் திரும்ப திரும்ப பார்க்குறோம்? வடிவேலை பார்த்தாலே எப்படி உதப்பட போகிறார் தெரியும். ரெண்டு பேர் ஒரு கடையில் இது வாங்குறாங்க கூல்ட்ரிங்க்ஸு, இவன் வாங்கி வச்சுட்டு திரும்பவும் அது உள்ளே விழுந்துரும் குப்பை தொட்டிக்குள்ளே. இன்னொருத்த வாங்கினதை வச்சு இவர் திட்டுவான், கடைசியில் உள்ளேருந்து எடுத்த பிறகு அவன் கும்பு கும்புன்னு கும்புவான். இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும், நடக்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நாங்கள் நாம் பத்திரிகைகள் இது கதைகள்லாம் படிக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டே பார்க்குறோம்னா நகைச்சுவையினுடைய வீச்சு எவ்வளவு, அதுதான் என் மன அழுத்தத்தை போக்குகிறது. நீ டாக்டர்கிட்ட போகிறதை குறைப்பது தமிழ் சினிமான்னு சொல்லியிருக்கேன். பாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். திருமதி உமா அவர்கள் பெற்றது இல்லை இழந்தது அதிகம் அப்படின்னு சொல்ல வராங்க. சக்கர பொங்கல்ல வடகரிய கலந்தா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வர திரைப்படங்களில் பார்க்கவும் முடியல, அந்த பார்த்த விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளவும் முடியல. எப்படி வகைப்படுத்தலாம் இப்போ வர திரைப்படங்களை? மசாலா படம், ஆக்ஷன் மசாலா படம், ரொமான்ஸ் படம், கற்பனை படம், பேய் படம், கொஞ்சம் குடும்ப படம், அந்த படம் இந்த படம் நிறைய படங்கள் வருது. அது என்னமா கொஞ்சம் குடும்பம்? குடும்ப படங்கள் எங்க சார் வருது? அதானே இப்படி வர படங்களை, பெரும்பாலான திரைப்படங்களை பொழுதுபோக்கு அம்சமா பார்க்கலாமே தவிர எங்களுடைய தமிழ் சமூகம் பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு பேசுறாரு. எந்த வருஷத்து கதையெல்லாம் பேசினாரு? எதிரணியில வந்து பேசினவரு 1950ல். நாங்கெல்லாம் பிறக்கவே இல்லைங்க இதுல பாதி பேரு. எங்க இப்ப வந்த படம் ஏதாவது சொல்லிருக்கலாம்லங்க? திரைப்படத்துல நடிக்கிறவங்க வேணா பேரு, புகழ், அந்தஸ்து, பதவி, அரசியல் அப்படின்னு கிடைக்குது. அதை பார்க்குற எங்களுக்கு, கோடான கோடி மக்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு என்ன கிடைக்குது? டிக்கெட்ல பாதி கிடைக்குதுல்ல? ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா உன்னா சொல்லிடுறீங்க, ராஜா சார் நடிச்சாரு படத்துல, நடிச்சாரு ஷேயாவுக்கு அப்பாவை நடிச்சாருன்னு சொல்றீங்க. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, ஆர்யாவுக்கு ஜோடியா நடிக்கணும்னு கனவு காண்ற என்ன, ஆர்யாவுக்கு அக்காவை நடிக்கலான்னு கேட்டா எப்படி ஃபீல் பண்ணுங்க? கொஞ்சம் ஒரு விஷயத்தை கேக்குறத விட பார்க்கும் போது அது நம்ம மனசுல ஆழமா பதியுது. அது மாதிரிதான் திரைப்படங்கள், அந்த கருத்து, அதுல வர நடிகர்கள் எல்லாமே எங்க மனசுல பதியுது. எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருக்குங்க, அந்த பாட்டி கிட்ட நம்பியார் போட்டோவை காட்டினா போதும், பாவி பய, பல குடிய கெடுத்த பய, கொள்ளையில போறவ, குடியில போறவன் திட்டி தீர்த்துருங்க. அது எம்ஜிஆர் ரசிகையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு இளைஞரை கூப்பிட்டு கேளுங்களேன், கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு, உடனே சொல்லுவார் ஸ்ரேயா மாதிரி வேணும், த்ரிஷா மாதிரி வேணும்னு, ஒரு நல்ல பொண்ணா வேணும் அப்படின்னு சொல்றானா? நயன்தாரா மாதிரி வேணும் ஏன் சொல்லல? அதுவும் சொல்வா. என்ன உங்களுக்கு தான் நிறைய தெரியுது, நீங்க நடிச்சிருக்கீங்களா, ஸ்ரேயா கூட நடிச்சிருக்கீங்க, நயன்தாரா கூட நடிச்சிட்டீங்களா? ஆமா. அடுத்ததா திரைப்படங்களை பார்க்கும்போது பெண்களோட நிலையை பார்ப்போம். நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க, முன்னாடி காலத்துல பெண்கள் நடிக்கவே விடல, ஆண்கள் தான் பெண்களோட வேஷம் போட்டே நடிச்சாங்கன்னு. இப்ப நடிக்க வந்துட்டு எங்களுக்கு எல்லா இடமும் கொடுக்குறீங்க இல்லன்னு சொல்லல. பெரிய பெரிய கதாநாயகளுக்கு வேணா ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா சின்ன சின்ன வேடங்கள்ல வர துணை நடிகைகள், ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் செய்யற நடிகைகள் எல்லாருக்குமே சினிமால ஒரு அவல நிலை இருக்குங்க. என்னோட கல்லூரி பருவத்துல என்னோட தோழிகள் ரெண்டு பேரும் நடிப்பு துறையில சூப்பரா நடிப்பாங்க, அது உண்மையான தனி திறமை. அவங்க இப்ப சினிமா துறையில இருக்காங்க, பேர சொல்ல விரும்பல. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் எல்லா மாப்பிள்ளை வேணாம்னு சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுமா? இவங்க சினிமா துறையில இருக்கிறாங்கன்ற ஒரே காரணம் தாங்க. மாப்பிள்ளை கிடைக்கலையா? மாப்பிள்ளை கிடைக்கல. என்ன கேக்குறாங்க, என்ன துறையில? சினிமா துறையில வேண்டாங்க இந்த பொண்ணு, வேண்டாம் சினிமா. சென்னையில வீடே தர மாட்டேங்கிறாங்க. மொழிய வளர்க்குது அப்படியா உங்களோட திரைப்படங்கள்? இங்க இருக்கவங்க எல்லாம் தெரியும், ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்களோட குழந்தைங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, சந்தோஷமா போகல அது வேற விஷயம். கொண்டு போய் விட்டுறீங்க. நீங்க என்ன செய்யறீங்க, ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு தமிழ் திரைப்படத்தை போடுங்க, குடும்பமா உட்காந்து ஒன்னா பாருங்க. மூணே வாரத்துல உங்க குழந்தைங்க
தங்கம் மாறி ஊதாரி புட்டுக்கின நீனாரி இப்படி எல்லாம் சொன்னா நீங்க சொல்லுவீங்களா, என் தமிழ் என்ன தமிழ் சூப்பர் தமிழ், என் புள்ள சூப்பரா பேசுன்னு சொல்லுவீங்களா? ஏன் ஒரு லுங்கி டான்ஸ் போட வேண்டியதானே? எங்களுடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? பிறர் மொழி கேட்பினும் பல மொழி கற்பினும் எவன் மொழி ஆயினும் தமிழ் மொழி ஒன்றே உனது முகவரி என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க மாட்டோம். நீங்களே திரைப்படங்கள் எடுக்கும் போது திரைப்படங்களுக்கு தமிழ்ல பேர் வைக்கிறீங்களா? ராரா டமால் டுமில். நீங்க நீங்கன்றீங்களே, யாரு அந்த மூணு பேரு அப்படி சொல்லுங்க. ஏன்னா நீங்களே நீங்களே என் பக்கம் கேட்காரு, எனக்கு பயமா இருக்கு. ஆக தமிழ் மொழிக்கு தமிழ்லே பேர் வைக்க மாட்டீங்க. அதுக்கு வேற அரசு சொல்லுது நீங்க தமிழ் மொழியில பேர் வைங்க, அதுக்கு நாங்க வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, மொழியை சிதைப்பது மட்டும் இல்ல, உறவு முறையை சொதப்புறீங்க. தந்தை மகன் தந்தையும் மகனும் ஒரு மணி நேரமா டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிகரெட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே பாட்டிலே அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க. நடுவில் அம்மா வந்து சொல்லுது, நானும் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், எனக்கும் ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, அதில் ஒரு பேக்கு எனக்கு வந்தால் நல்லா இருக்கும். அருமையான குடி குடும்பமாக இருக்கு. இதெல்லாம் நாங்கள் சொல்லலை, உங்கள் திரைப்படங்கள் எங்களுக்கு காட்டுது, எங்களை கெடுக்குது. அப்புறம் என்ன ஆசிரியர் மாணவர் உறவை அசிங்கமாக காட்டுறீங்க. நீங்கள் சொல்கிற கருத்தை எல்லாத்தையும் பார்த்தோம்னா நீங்கள் கையில் 10,000 ரூபாய் வச்சுருக்க, 10,500 ரூபாய் நோட்டு வச்சுருக்க, அதெல்லாம் பழைய செல்லாத நோட்டுங்க. ஒளியும் ஒளியும் பார்த்த கடைசி தலைமுறையும் நாங்கள் தான். அந்த புத்தகத்துக்குள்ள மயிலிறக வச்சு இது குட்டி போடு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த கடைசி தலைமுறையும் நாங்க தான். செல்போன்ல பட்டனை பார்த்த கடைசி தலைமுறையும் நாங்க தான். இப்ப வந்த தலைமுறையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க? நாங்க கார்ல போகும்போது பாட்டெல்லாம் போடுவோம், பழைய பாடல்கள்லாம் போட்டு கேட்டுட்டு போவோம். சின்ன பையனா இருந்தா சொல்லுவோம், அம்மா இறக்கி விடுங்க நான் பஸ்ல வரேன்னு. கொஞ்சம் பெரிய பையனா சொல்லுவோம், அம்மா நீ இறங்கி பஸ்ல வா, நான் கார்ல போறேன். அப்புறம் என்ன சொல்றேன்னா, அந்த ரசிகர்கள் பண்ற அட்டகாசம் இருக்கு, ஐயோ கொஞ்ச நெஞ்சம் இல்ல, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு குனிய வச்சு கும்பர கும்பன்னு போல இருக்குங்க. தியேட்டர் வாசல்ல குடிக்க தண்ணி இல்லையா, கொப்பளிக்க பண்ணீரா, ஏ சினிமா மேல ஏ இவ்வளவு பைத்தியம், அதையே அதிகமாக்குற மாதிரி நீங்க சினிமால காட்டுறீங்க. பேப்பரை கிழிச்சு போட்டு தலைவா அப்படிலாம் கத்துறீங்க. அதை பார்த்துட்டு எத்தனை குடும்பங்கள், அந்த குடும்பத்துக்கு பின்னாடி உள்ள குழந்தை பெண்மணி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எந்த விதத்துல திரைப்படங்கள் எங்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு கொடுக்குது? சில படங்கள் இருக்கு, விழிப்புணர்வை கொடுக்கற படம், பெண்மையை போட்டிருக்கிற படம், அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு படம் இருந்தாலும் அந்த படங்கள்லாம் மக்களை போய் சேருகிறதா? மக்கள் அதை பாக்குறாங்களா? உங்க பாஷையிலே சொல்ற, கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். தமிழ் திரைப்படங்களால் தமிழ் சமூகம் இழந்ததே அதிகம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி உமா அவர்கள் ஒரு சுற்று சுற்றி இருக்கிறாங்க. கடைசியில் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியாக வரும்னு சினிமா வசனத்தையே சொல்லியிருக்கிறாங்க. இழந்தது அதிகம், கேட்பதும் பார்ப்பதும் மனதில் ஆழப்பதியும், ஆனால் நீங்கள் காட்டுவது நல்லதாக இருக்கிறதா? ஒரு 4 வயசு பையனை கூட்டிட்டு படத்துக்கு போக முடிகிறதா? தமிழங்கள் மூச்சு சொல்லுகிறோம், ஆனால் சினிமாவில் வருகிற வசனங்கள் பாடல்களில் தமிழ் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. படத்துக்கு பேர் வச்சா தமிழில் அரசாங்கம் வரி விலக்கு சலுகை தருகிறது. எந்த ஊரில்? சுவிட்சர்லாந்தில் இல்லை, தமிழ்நாட்டில். அதானங்க அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தமிழில் பேர் வைப்பதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா? பேர் வைக்க சொல்லுவதற்கு கூட சலுகை தர வேண்டி இருக்கிறது, தமிழ் சினிமா என்ன செய்திருக்கிறது அப்படின்னு தைரியமாக கேட்டிருக்கிறாங்க. ஆசிரியர் மாணவர் உறவு, பெற்றோர் பிள்ளை உறவு, இது மாதிரி எல்லாவற்றை கொச்சைப்படுத்துகிறது தமிழ் சினிமா. உமா அவர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. பெண்கள் மேடைக்கு வந்து கருத்துக்களை சொல்வது என்பது சிரமமான விஷயம். ஆண்களுக்கு இருக்கிற சில உரிமைகள் பெண்கள் பேசும்போது கிடைக்காது. அதையும் மீறி தைரியமாக அவங்க வந்து மேடையில் நின்று பேசினாங்க பாருங்க, அதற்கே தனிப்பட்ட பாராட்டு. இப்போ வருகிறார் திரு சுரேஷ் அவர்கள். பெற்றதே அதிகம். கல்யாண மாலை நிகழ்விலே அற்புதமான பட்டிமன்றத்துக்காக தலைப்பை இட்டு அதற்கு நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நட்சத்திர பேச்சாளர் நடுவர் ராஜா அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு. திரைப்படங்களால் தமிழர்கள் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? எப்போதும் நமது சமூகத்துக்கு ஒரு அணுகுமுறை உண்டு, எதை பெற்றாலும் அதில் திருப்தி அடையாத தன்மை உண்டு. அதனால் தான் இவர்கள் இழந்ததே அதிகம் இழந்ததே அதிகம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆதி மனிதன் வேட்டையாடுதல் விவசாயம் என்கின்ற அந்த ஆதிகால வாழ்க்கையிலேயே அவனுக்கு ஒரு உணவு கிடைத்தாலோ அல்லது போனால் ஏதாவது ஒன்று அவனுடைய விருப்பத்திற்கு ஒன்றை பெற்றாலோ அவன் துள்ளி குதித்து மகிழ்ந்து கொண்டாடினான், அங்கேதான் கூத்து வடிவம் உருவாகிற்று. ஆகவே பெறுகிற பொழுதுதான்
அவன் மகிழ்ச்சியையே பெற்றான். அது கலை வடிவமாக இருக்கிறது. அது இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியினால் பரிணாம வளர்ச்சி கண்டு திரைப்படங்களாக மிளந்து நிற்கிறது. ஆகவே நாம் அடிப்படையிலேயே நாம் பெற்றது தானே அதிகம். திரைப்படங்களால் தமிழர்கள் பெற்றதே அதிகம் என்கின்ற பொழுது ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பு, அந்த தயாரிப்பில் ஒரு நடிகர்களாக, நடிகைகளாக, தொழில்நுட்ப கலைஞர்களாக, நடன கலைஞர்களாக, இசையமைப்பாளர்களாக, எத்தனையோ குடும்பங்களினுடைய வாழ்வாதாரம் தங்கி நிற்கிறதை அத்தனை பேரும் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். அந்த தமிழை சுவைபட அழகுற பாமரரிடமும் எடுத்து சென்றது திரைப்படங்கள் தான் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். நல்ல கருத்துக்களை, பகுத்தறிவு சிந்தனைகளை எத்தனை ஆயிரம் திரைப்படங்கள் கொண்டு சேர்த்தன தெரியுமா? கலைஞரின் பராசக்தி, பலேபாண்டியா, மந்திரிகுமாரி, கர்ணன், பாரதியார், ஔவையார், கப்பலோட்டிய தமிழன், காமராஜர், பெரியார் போன்ற திரைப்படங்கள் இதற்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். கருத்துக்களையும் தமிழையும் நல்ல எங்களுடைய சமூகத்துக்கு அள்ளி விதைத்தது இந்த திரைப்படங்கள். மேல்மருவத்தூர் அற்புதங்கள் என்கின்ற திரைப்படம் சாதி இன மத பேதங்களை கடந்து பெண்களும் கர்ப்ப கிரகத்திற்குள்ளே சென்று வழிபாடு செய்யலாம், தமிழ் மொழியிலேயே வழிபாடு செய்யலாம் என்கின்ற ஒரு உயரிய தத்துவத்தை சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்களை ஒரே மொழியில் ஒரே வழிபாட்டில் கட்டி வளர்த்து நிற்கிறதே, அது நாம் பெற்றது இல்லையா? தெரியாமல் வந்துட்டு பேசக்கூடாது, பாவம் சின்ன பிள்ளை. காதல் ஒரு மனிதனுக்கு மட்டுமில்லை, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது காதல். அந்த காதலை, காதல் என்றால் என்ன என்று திணறிக்கொண்டிருந்த இந்த சமூகத்திற்கே காதலை அவ்வளவு அழகாக சொல்லி எத்தனை படங்கள், எத்தனை பாடல்கள் வந்தன. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே என்று அந்த காதலுக்கே ஒரு அற்புதமான அர்த்தத்தை சொல்லி நின்றது திரைப்படங்கள். என்னவளே அடி என்னவளே என்று உரிமையோடு கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு அற்புதமான உறவை சொல்லி நின்றது. என்ன ஒத்தவரையே சொல்லி விட்டீங்க, என்னவளே அடி என்னவளே, அப்புறம் என் இதயத்தை தொலைத்து விட்டேன், அப்பதான் காதல் வரும். உண்மையிலேயே சமூகம் நிறைய பெற்றுக்கொண்டது, ஆனால் கற்றுக்கொண்டதா என்று எனக்கு தெரியாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு தமிழர் சாம்ராஜ்யங்கள் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டது அல்ல, துரோகத்தனங்களால் வீழ்த்தப்பட்டதே அங்கே வரலாறாக பதிந்ததே, இது தமிழ் சமூகத்துக்கு அது சொல்லி நிற்கவில்லையா? என்றும் உலகெங்கும் நடைபெறுகின்ற கலை நடன போட்டிகளாக இருக்கட்டும், பாடல் போட்டிகளாக இருக்கட்டும், திரைப்படத்தின் பாடல்களை தவிர ஏனைய பாடல்களோ ஏதாவது ஒரு கருத்தோ அங்கே போட்டிக்காக எடுத்து வைக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளுக்காக திரைப்படங்கள் கொடுத்த பாடல்கள் தான் அவற்றுக்கு உறுதுணையாக நின்று இன்னும் கலை வளர்க்கின்றன. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற சமூகத்தில் எத்தனை படங்கள் எங்களுக்கு ஒரு வரலாற்று காவியங்களாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடித்தளங்களாக இருப்பது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புலத்திலே இங்கேயே எடுக்கப்பட்ட பல படங்கள், அடம்பன், மாறுதடம், கண்டம் என்கின்ற திரைப்படங்கள் புலம்பெயர் தமிழர்களினுடைய கருத்தியலை இந்த உலக பரப்புக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. கல்லுடைக்கும் போதே மெட்டுக்கட்டிய ஒரு சிறுவன் உலகத்தின் திறப்பான ஒரு இசைக்கோர்வையான சிம்பொனியை இசைத்தானே இசைஞான இளையராஜா, அது தமிழ் சமூகம் பெற்றதா இல்லையா? தன் இரண்டு கைகளிலும் இசைப்போ இல்லையா ரகுமான் அவர்கள் ஆஸ்கார் விருதுகளை அள்ளி வந்தாரே, அது தமிழ் சமூகம் பெற்றது இல்லையா? இந்த உலகத்திற்கு கொடுத்து தமிழனுடைய பெருமையை நிலைநாட்டியதா இல்லையா? கருத்தம்மா பெண் சிசுக்கொலைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது, அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்கின்ற திரைப்படம் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை சொன்னது, பரதேசி என்கின்ற திரைப்படம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய துன்பங்களை துயரங்களை எடுத்து சொல்லி இந்த சமூகத்திடம் நீதி கேட்கவில்லையா? ஆகவே நாம் இந்த சமூகத்தில் இருக்கிற துன்பங்களை துயரங்களை அநீதிகளை அறிந்து கொண்டு அதில் இருந்து புரிந்து கொண்டு வாழ்வதற்கு கற்றுக்கொண்டோமே, அதற்கு திரைப்படங்கள் சான்றுகளாக இருந்தன என்பதை இந்த வேளையிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, அண்மையிலே ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்தேன். அதிலே சன் தொலைக்காட்சியிலே மூன்று சாதனையாளர்கள் அங்கே கௌரவிக்கப்பட்டார்கள். அதில் இயக்குனர் மணிரத்னம் ஐயா அவர்களும், இசைப்புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களும், கவிப்பேரர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்களும் சாதனை தமிழர்களாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினர். இந்த மூவரும் சேர்ந்து எங்களுடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய உன்னத படைப்பை தந்தார்கள். அந்த படைப்பு நம் இதயத்திலிருந்து எண்ணம் நீங்கவில்லை. அதுதான் கன்னத்தில் முத்தமிட்டால் என்கின்ற திரைப்படம். அன்பானவர்களே,
அந்த பாடல் கேட்கிற பொழுதெல்லாம் எங்கள் இதயங்கள் கண்ணாடி சில்லுகளாய் சிதறி போய் விடுமோ என்று எண்ணுகிறோம். இன்னும் எங்கள் கண்களிலே கண்ணீர் பாக்கி இருக்கிறதா என்றும் எண்ண தோன்றுகிறது. விடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் தீவே, பனைமரக் காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா என்கின்ற எங்கள் வேதனைகளை மொழி கடந்தவர்களுக்கு கூட கண்ணீரை வரவழைத்தது அந்த பாடலும். எத்தனையோ ஊடகங்கள் எங்களுடைய அநீதிகளை மூடி மறைத்தாலும் கூட, அத்தனை தடைகளையும் தாண்டி யூ சான்றிதழ் ஆ ஏ சான்றிதழ் எல்லாம் கடந்தும் இந்த அளவுக்கேனும் ஒரே ஒரு பாடல் மாத்திரமே எங்களுடைய பிரச்சனைகளை எழுதி வைத்தது இந்த 21ஆம் நூற்றாண்டில் என்பதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அடுத்த தலைமுறை இதை நிச்சயமாக எடுத்து பார்க்கும், எம் தமிழர் பட்ட வேதனைகளை கொண்டு அதனை தெரிந்து கொள்ளும். ஆகவே வரலாறுகளை பதிவாக்கியது திரைப்படங்கள், அதிலிருந்து கற்றுக்கொண்டது நாம் அதிகம், பெற்றுக்கொண்டது அதிகம் என்கின்ற நல்ல செய்தியோடு வாய்ப்பளித்தமைக்காக வேளா கிரெடிட்டினுடைய வரதன், திரு திருமதி வரதன் அவர்களையும் இந்த வேளையிலே நான் நன்றியுணர்வோடு சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சுரேஷ் அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார். பெற்றது அதிகம், ஆனால் பெற்றதிலிருந்து கற்றது குறைவு, அப்படி லேச மாத்திரார். கொடுத்தோம், பயன்படுத்த தெரியல. எதை கொடுக்கல நாங்கள்? வரலாற்று பதிவுகளை ஊடகங்கள் மறைத்திருக்கலாம் அந்தந்த காலத்தில் பல நெருக்கடிகளின் காரணமாக. ஆனால் ஒரே ஒரு திரைப்படம் விடைகோடு எங்கள் நாடே என்று சொல்லும்போது உலகமே அழுதது. சொல்ல வைத்தது ஒரு சினிமா பாடல் மறந்து விடாதீர்கள் அப்படின்னு அவர் நினைவூட்டிருக்கார். நல்ல வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் இன்னமும் எங்களுக்கு கண்ணீர் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். எவ்வளவு கண்ணீர் தாயா அடிக்க முடியும், ஆனால் பாடலை கேட்கும்போது இன்னமும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பாருங்க, அருமையான பேச்சு, ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். நிறைய படங்களை உதாரணமாக காட்டியிருக்கிறார். பரதேசின்னு ஒரு படம், தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அந்த கால சோகம், இந்த காலத்திலும் அதுதான் நிலைமை என்பதை காட்டியிருக்கிறது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிஜி தீவுகளில் கரும்பு தோட்ட தொழிலாளர்கள் நிலைமையை பற்றி பாரதி கவிதை எழுதினான். கரும்பு தோட்டத்திலே ஆ அந்த கரும்பு தோட்டத்திலேன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த காலத்தில் பாரதியின் பதிவு அது. ஒரு கவிஞனாக தன் உள்ள குமுறலை வெளிப்படுத்தினான் மகாகவி. இன்றைக்கு ஒரு திரைக்கலைஞன் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நிலைமையை ரொம்ப அழகாக படம் பிடித்தார் பரதேசியில். பார்க்கலையா நீங்கள்? கருத்தம்மா சிசு கொலைக்கு எதிரானது, எத்தனை விஷயத்தை பேசியிருக்கிறார். காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர், பகுத்தறிவு பகலவன் பெரியார், இவங்களையெல்லாம் படமாக்கி காட்டலையா? உலகத் தமிழர்களின் ஒரே அடையாளமாக இருக்கிற சன் தொலைக்காட்சியில் ஒரு விசேஷ நாளில் மூணு பேரை கூப்பிட்டு சாதனை தமிழர்கள்னு சொல்கிறாங்கன்னா, அவர்கள் இந்த சமூகத்துக்கு கொடுத்தது தானே அதிகம், பெற்றது தானே அதிகம் இந்த சமூகம்னு அவர் சொல்கிறார். நல்ல ஆர்கியுமெண்ட் அது. திரு சுரேஷ் அவர்களுக்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். காதலை சொல்லி கொடுத்ததே சினிமா தான்றாரு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு, சாயந்தரமா வான்றத சொல்றாரு கவிதை. அந்த காலத்தில் எஸ்எம்எஸ் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இல்லாட்டி கம் அப்படின்னு போட்டுருவான், கேக்யூஎம் கும்னு கூட போடுவான். அவங்க ரெண்டு பேருக்கு புரியுதா நமக்கு என்ன? கவிங்க என்ன, இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து விடு, என்ன பாட்டியா? அந்த காலத்தில் காதலிச்சவன் பூரா இதைத்தையே தேசிய கீதமாக பாடிட்டுக்கிறந்தா. காதல் அப்படின்றது சினிமா மூலமாக தானேங்க நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அந்தந்த காலத்தில் அவரவர்கள் பாடிய காதல் பாடல்கள் எல்லாம் அன்றைக்கு வந்த சினிமா பாடல்கள் தான், மறந்துடாதீங்க. அதை தான் அவர் புரிஞ்சுக்கிறார். எங்கப்பா அடிக்கடி வசந்த முல்லை போலே வந்து பாடுவார், பிறகு தான் தெரிஞ்சது அவர் அந்த காலத்தில் இதை தான் பாடியிருக்கார். காலத்துக்கு காலம் மாறுகிறது, காதல் மாறுகிறது, காதல் போக்கு மாறுகிறதுன்னா காதல் பாடல்கள் மாறி இருக்கின்றன. அவ்வளோதானேயா, ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். எனக்கு என்னவோ சுரேஷ் பேசின பிறகு இந்த அணி தான் உயரத்தில் நிற்குது. சாந்த் தவராஜ் அவர்கள் வாங்க ஐயா. நடவர் அவர்களே சொல்லுங்க. நாங்கள் இப்பொழுது இழந்தது அதிகம் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நண்பர் சுரேஷ் அவர்கள் எங்கள் அணியின் சார்பிலே தான் பேசி சென்றார் போல எனக்கு படுகின்றது. ஏனென்றால் அவரும் சொன்னார், நாங்கள்
திரைப்படங்களூடாக சமூகத்துக்கு நிறைய கொடுத்தோம், சமூகம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதைத்தான் நாங்களே சொல்லுகின்றோம், நாங்கள் இழந்து விட்டோம். நிறைய விஷயங்களை நீங்கள் தந்தீர்கள் தந்தீர்கள் என்று 40ஆம் ஆண்டுக்கு போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இன்றைய ஜதார்த்தத்தை பற்றி பேசிக்கொண்டு பேசுங்க. எங்களுடைய அணியின் சார்பிலே பேசிய சகோதரி உமா அவர்கள் வடிவாக சொன்னார், நீங்கள் சொல்லுகின்ற படங்கள் திரையிடப்பட்ட பொழுது நாங்கள் பிறக்கவே இல்லை என்று. பொதிகையிலே பிறந்து குமரியிலே வளர்ந்த தமிழ் பெருமை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி, வாளோடு தோன்றிய மூத்த குடி என்று வேறு நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று தமிழ் திரைப்படங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, முதலாவது இந்த தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழிலேயே பேர் இருக்கு. ஜீன்ஸ், லவ் பேர்ட்ஸ், யோக்கர், இது தமிழ் திரைப்படங்களா? வேறொரு நாட்டவரதை பார்த்தால் இதை தமிழ் திரைப்படம் என்று நினைப்பாரா? தமிழ் திரைப்படங்கள் பேரிலேயே தமிழ் இல்லை, பாடல்களில் தமிழ் இல்லை, வசனங்களில் தமிழ் இல்லை. சரி, போனா விடுவோம். தமிழ் கலாச்சாரமாவது தமிழ் படங்களில் இருக்கின்றதா? நடிகையே தமிழ் நடிகை இல்லை. நான் சொல்ல இருந்த நடுவர் அவர்களே சொல்லிவிட்டார், நன்றி. நடுவர் அவர்களே, காதலும் வீரமும் தமிழர் மரபு, நீங்கள் நிச்சயமாக காதலித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்றதா? அது முக்கியமாக நிச்சயமாக முக்கிய நடவடிக்கைகள், ஏனென்றால் நீங்கள் இந்த சூசகமா சொன்ன அதைத்தான் அவர்களை நானும் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். சுரேஷ் அவர்கள் சில பாடல்களை எடுத்து விட்ட போது அதுக்கு பின்னால் பக்க பாட்டு பாடி தன்னுடைய அந்த அனுபவத்தை அவர் இங்கே பகிர்ந்து கொண்டார். நான் தான் உளறிட்டனா? நடுவர்களே, இந்த காதலிலே நாங்கள் தோல்வி அடைந்து விட்டால், அல்லது நாங்கள் நினைத்த துணை எங்களுக்கு கிடைக்கவிட்டால், நாங்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தோம்? தாடி வளர்த்தோம், தண்ணி அடித்தோம், தம்மடித்தோம், ஒரு நாயை பக்கத்திலே வைத்து கொண்டு அதுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆனா இப்ப என்ன செய்யறாங்க? ஒரு பொம்பளை நான் பிடிக்கவில்லைன்னா அவளை டோச்ச பண்ணியே எப்படியாவது காதலிக்க வைக்கணும். இதுதான் இன்றைக்கு திரைப்படங்கள்ல காட்டப்படுகிற காதலா இருக்கு. டார்ச்சர் பண்ணிடறான், அல்ல முடியலையா, மூஞ்சியில அசிட் அடி, அசிட் அவ்வளவு கிடைக்குது. இதுதான் இன்றைய காதலா இருக்குது. நீ என்ன காதலி இல்லாட்டி உன்னை செஞ்சிருவேன் என்றான் இன்றைக்கு கதாநாயகன். வச்சு செஞ்சிருவேன், வச்சு செஞ்சிருவேன் என்றான் இன்றைக்கு காதல சொன்னதுல. அந்த சுரேஷ் அவர்கள் வைரமுத்து கவிஞருடைய வரிகளை அழகாக எடுத்து விட்டார். நடுவரும் ரசிச்சு அதை விடுங்க. நான் ஒரு ரெண்டு பாடலை இப்பொழுது உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, இதுல எங்க இலக்கியம் இருக்கு, இதுல எங்க தமிழர் பண்பாடு இருக்கு, கேட்டுக்கொள்ளுங்க. கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் தான் கல்யாணத்தை கட்டிக்கலாமா? நல்ல ப்ரொபோசலா இருக்கு. தாலியைத்தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா? புள்ள ஒட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? இது ஒரு பாட்டு, இது ஒரு தமிழ் சினிமாவில் வர பாட்டு. இதுக்குள்ளாக தமிழர்கள் மேன்மை அடைந்திருக்கிறாங்க என்று எதிரணியில் பேசுவதற்கு இவர்கள் சொல்லுவதை போல 40ல் இருந்து இவர்கள் சமூக சீர்திருத்தம் தொடர்பாக படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அண்மையில் வெளிவந்த படம் நடுவரவர்களே, ஜோக்கர் என்ற ஒரு படம். ஆமாம், இது மிகப்பெரிய சமூக சீர்திருத்தத்தை சொல்ற படமாக இருக்கு. இன்றைக்கும் சமூக சீர்திருத்தத்தை சொல்ல வேண்டிய படம் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றால், சமூகம் சீர்கட்டி இருக்குது என்றுதானே நடுவரவர்களே அர்த்தம். எதுக்கே எடுத்தீங்க நடுவரவர்களே? அழகான இளம் பெண்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தோண்டும்? கொஞ்சம் பிந்தி பிறந்திருக்கலாம்னு தோணும். ஆனா எனக்கு பீதியா இருக்கு நடுவரவர்களே. உங்களுக்கே அதுல பீதியா? ஏனென்றா, இந்த அழகான பெண் அரண்மனையில வர கன்சிக்காவா இருக்குமோ, நாயகியில வர திரிசாவா இருக்குமோ, அல்லது டார்லிங் படத்துல வர இந்த நிக்கி கல்ராணி பேயா இருக்குமோன்னு பயமா இருக்கு நடுவரவர்களே. ஏனென்றா, ஏன் நீங்க பேய் படமா பாக்குறீங்க? இந்த கருத்தம்மா படத்தை பற்றி நண்பர் சுரேஷ் அவர்கள் சொன்னார், உண்மையிலே அருமையான ஒரு படம். ஆனா இன்றைக்கு சிசு கொலை தமிழ்நாட்டில் நடக்காம இருக்குதா? கௌரவ கொலை நடக்காம இருக்குதா? இன்றைக்கும் கூட அதுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அண்மையில கௌசல்யா என்ற ஒரு சகோதரியினுடைய செய்தியை நாங்கள் கேள்விப்படலையா நடுவர்களே? இது தமிழ்நாட்டில் தானே நடக்குது. ஆகவே சமூகம் சீர்கட்டு கிடக்குது என்பது தானே இதனுடைய அர்த்தம். ஒரு காலத்தில் திரைப்படங்கள் வந்தது நடுவர்களே, கதாநாயகன் நல்லவன், வில்லன் கெட்டவன். ஆனா இன்று திரைப்படத்தில் யாரு நல்லவன் யாரு கெட்டவன் என்றே தெரியல. இங்க இருக்கிற ஆக்கலமாயிருக்கான் போய் பார்த்தவன் கெட்டவன். இதுல எங்கள் அணியில சார்பில் பேசுறவர்கள் நல்லவர்களா,
இந்த அணியில சார்பவர்கள் கெட்டவர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனா இன்றைக்கு திரைப்படங்களில் வில்லர்கள் தான் கதாநாயகனால் இருக்கிறார்கள். ஏனென்றால் கொள்ளைக்காரர்களும் கொலை செய்பவர்களும் கதாநாயகர்களாக கொண்டாடுகின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம், அதற்கு வித்திட்டது இந்த தமிழ் திரைப்படங்கள் தான் என்பதை இங்கே நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நடுவர்களே, லட்சிய நடிகர் என்று ஒரு நடிகர் SSR அவர்கள், அவர் தான் கொண்ட லட்சியத்துக்காக ஒரு சில குறிப்பிட்ட கதாபாத்திரங்களில் வாழ்நாளிலே நடிக்க மாட்டேன் என்பதற்காக அவர் லட்சியத்தோடு இருந்தார். மக்கள் திலகம் MGR மக்களுக்காக வாரி வாரி கொடுத்தவர். அவர் எந்த ஒரு திரைப்படத்திலாவது குடிப்பது போன்ற ஒரு காட்சியை வைத்திருப்பாரா நடுவர்களே? அவர் தன்னுடைய கொள்கைக்காக இறுதி வரை 150 படங்களுக்கு மேல் நடித்தவர். எந்த ஒரு திரைப்படத்திலும் மது அருந்துவது போன்ற ஒரு காட்சியை வைக்கவில்லை. ஆனால் இன்று இந்த திரைப்படத்தை எடுப்பவர்கள் மதுவை குடிப்பதை கொண்டாடுவது போல் காட்டிக்கொண்டு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று சப்டைட்டில் போடுகின்றார்கள். நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று உனக்கு தெரியுது தானே? பிறகே நீ அந்த காட்சியை காட்டுறா. ஆகவே நீங்கள் திரைப்படம் எடுப்பதே சமூகத்தை கெடுப்பதற்கு என்பதை இதிலிருந்தே நீங்கள் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். நடுவர்களே, ஒரு சில படங்களை இங்கே அவர் ஒரு உதாரணமாக காட்டிவிட்டு சென்றார். இதை விட நாங்கள் நிறைய படங்களை உதாரணமாக காட்ட முடியும். பார்த்துட்டு விட்டுருங்க. இன்றைக்கு ஒரு திரைப்படத்தில் நடித்தா முதலமைச்சர் ஆகலாம். இது கனவு, நடிகர்களுக்கு கனவு. இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஐயா முதலமைச்சர் ஆகிறது? ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சரே இன்றைக்கு இருப்பாரா நாளைக்கு இருக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்வியோட இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் நடித்து விட்டேன், நானும் முதலமைச்சர். அந்த விஷயம் உங்க வரைக்கும் வந்துருச்சு. வந்துட்டு நடுவர்களே, இன்றைய நவீன இந்த ஊடக உலகத்துல அப்படியே எல்லா செய்தியும் வந்துட்டு. ஆகவே தமிழ் சமூகம் பெற்றதை விட இழந்ததே அதிகம், இழந்ததே அதிகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு ஷான் தவராஜ் அவர்கள் ரொம்ப அமைதியா இருந்தார். பேச ஆரம்பிச்ச பிறகு பின்னிட்டார். எந்த ஏரியான்னு இல்லை, எல்லா ஏரியாவையும் போட்டு வாங்கிட்டார். என்னைய வேற அவ்வப்போது திட்டுறார். நல்லா பேசியிருக்கிறாருங்க. அவர் பேசின பிறகு இவர் என்ன சொல்வார்னு நான் மலைச்சு போனேன். ஆனால் ரொம்ப அழகா பேசியிருக்கிறார், வடிவாக பேசியிருக்கிறார். எங்க ஊர்ல வடிவுக்கரசின்னு பேர் இருக்கும், ஆனால் வடிவாக பேசுகிற சொல் வழக்கு இல்லை. நீங்கள் இன்னமும் தமிழ் சொல் வழக்குகளை விடாமல் கையில் வைத்திருக்கிறீர்கள். எங்க போனாலும் உங்ககிட்ட நாங்கள் தமிழ் கத்துக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் அங்கங்க ஸ்டேஷன்ல இறக்கி விட்ட மாதிரி இறக்கி விட்டே போயிட்டோம். தமிழ் சொற்கள் இங்கே கேட்க ரொம்ப அழகாக இருக்கிறது. வடிவாக பேசியிருக்கிறார், என்ன சொல்ல, நல்லா பேசியிருக்கிறார். MGR படம் எடுத்தார், நடித்தார். 150 மேலே ஒரு படத்துலையாவது அவர் குடிக்கிற மாதிரி காட்சி இருந்ததா? இருக்கும், குடிக்கிற மாதிரி நடிப்பார். சைடில் ஒரு பூந்தொட்டி ரெடியாக இருக்கும், அதில் போய் ஊற்றிட்டு இட்டு வந்து ஆனார். தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும் அப்படின்னு பாட்டு போட்டவர் MGR. ஒளிவிளக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம். மானை போல் மானம் என்றாய், நடையில் மதயானை நீயே என்றாய். வேங்கை போல் வீரம் என்றாய், அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய். மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய்னு பாட்டு போட்டார் MGR. அப்படிதான் பாடினார். அவரது ரசிகர்கள் குடிப்பதை கேவலமாக நினைத்தார்கள். இன்றைக்கு குடி குடியை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும்னு சைடில் ஒரு சின்னதாக ஸ்க்ராலிங் மாதிரி போட்டுட்டு எந்த நேரமும் குடிக்கிறானையா தேட்டர்ல? சினிமாவில் வர்றவனும் அப்படியே தானே வருவான். அப்போ தானே அது செட் ஆகும், ரேஞ்சு கரெக்டாக இருக்கும். நல்லா சொல்லியிருக்கிறார், இழந்தது தான் அதிகம். சுஜித் குமார் வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர். முதல்லங்க, ஒரு காலத்தில் பட்டிமன்ற மாதிரி மேடைகளுக்கு பேச்சரங்குகளுக்கு தமிழ் புலவர்கள் தமிழ் கலாநிதிகள் தான் வந்தாங்க. பேராசிரியர்களாக இருப்பாங்க, முதல்வர்களாக இருப்பாங்க. பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா வந்த பிறகு கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்தார். பிற துறையை சார்ந்தவர்களும் ஏன் பேசக்கூடாது, முயற்சி செய்தால் இலக்கியங்களை கொஞ்சம் கற்றுக்கொண்டு வரலாமேனு அவர் அறிமுகம் பண்ணியவர்கள் நிறைய பேர். அதில் ஒரு ஆள் நான், அப்ராணி. எனக்கு முன்னாடியே அறிமுகமாகி மேடைகளில் கொடி கட்டி நின்னவங்க பாரதி மேடம், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
பிற துறை அறிஞர்களை எப்போது நாம் தமிழ் துறைக்கு பேச்சரங்குக்கு கொண்டு வருகிறோமோ அப்போது தமிழ் செழுமை பெறும் என்ற அந்த எண்ணத்தை பாப்பையா சார் அடிக்கடி சொல்வார். மருத்துவர்கள் பேசுகிறார்கள், பொறியாளர்கள் பேசுகிறார்கள், கணினி துறையில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அடுத்த தலைமுறை தமிழ் பேச்சு மேடை கையிலே நாம் பத்திரமாக இருக்கும் என்பதற்கு ஒரு நம்பிக்கை தருகிற நல்ல பேச்சாளர் சுஜித் குமார் அவர்கள், அவரை பாராட்டணும். வணக்கம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு காருக்குள்ளே ஏறும்போது இந்த சுவிட்சர்லாண்ட் போகிறதுனாலே இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்க பல கோடி மக்களுக்கு ஒரு கனவு தேசமாக தான் இந்த இடம் இருந்துகிட்ருக்கு. நான் கல்யாணம் பண்ணப்போ கூட நினச்சேன் ஹனிமூன் போகணுன்னா சுவிட்சர்லாண்ட் தாண்டா போகணும் அப்படின்னு. ஏன் உங்கள் மாமனார் அனுப்பலையா? மாமனாரை விட்டுருங்க சார். அப்புறம் சுவிட்சர்லாண்ட் தான் போக முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊட்டியை சுவிட்சர்லாண்டாக நினச்சிக்கிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டேன். காருக்குள்ளே ஏறும்போது என் பையன் பார்த்தான், அவன் ஷூவை தான் போட்டுட்டு வந்தேன் நான். அப்படி பார்த்தான், அப்பா என் ஷூலாம் சுவிட்சர்லாண்ட் போதுப்பா சொல்லாம சொல்லிட்டான். அது அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததா இருக்கும். ஆமாம், இப்போ இங்கே வந்தப்பெல்லாம் அந்த டிட்லீஸு பிலாட்டோஸ் போன மலையெல்லாம் பார்த்து வாட்ஸ்அப் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்ருக்கிறேன். தனியாக ஹனிமூனுக்கு வந்த மாதிரி இருக்குது. இந்த வாய்ப்பை அளித்த கல்யாணமலை மோகன் சார் உங்களுக்கு தான் பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த நீங்கள் வந்து வரன் அறிமுகப்படுத்துகிறதே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த அழகாக சொல்லுவார், அந்த ஒரு டைலாகவே வச்சிடலாம் சினிமாவில். நீங்கள் அடுத்து அப்படி இந்த ஹனிமூன் பேக்கேஜையும் போடலாம் சார், சுவிட்சர்லாண்டில் ஹனிமூன் பேக்கேஜும் போடலாம். இப்படி ஒரு ஆசை இருக்கா? இப்படி ஒரு ஆசை இருக்குல்ல சார், நல்லா வந்தீங்க. எனக்கு இந்த சைடு இது வரைக்கும் 2 பேர் பேசினாங்க, இவங்க சொல்கிறதுல எனக்கு அங்கே நானும் ரொம்ப மூளையை கசக்கி புழிஞ்சு பார்க்குறேன், இவங்க என்ன சொல்ல வராங்க. ஒரு சைடு சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றாங்க, அப்புறம் சினிமா கருத்து சொல்லன்றாங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க, இப்போ கருத்து சொல்லலை கருத்து சொல்லலைனா நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அதுவும் இந்த முதல்ல பேசினாங்க ஒரு மேடம், டங்கா மாறி ஊதாரி பொத்துக்குன்னு நீனார், இந்த ஒரு பாட்டு தான் உங்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சென்னையில் சென்னை தமிழ்னு ஒன்று இருக்குது, மதுரை தமிழ் இருக்குது, இது மாதிரி பல தமிழ் இருக்குது. சென்னையில் சென்னை தமிழ்னு ஒன்று இருக்குது, அது வந்து நார்த் மெட்ராஸ்க்கே உரிய ஒரு, அங்கே வந்து நாஸ்தா துணியா அப்படின்னா இது நீங்கள் தமிழ்னே உங்களுக்கு புரியாது. இப்போ நான் இங்கே வந்து இங்கே இருக்கிற நிறைய நபர்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் பேசுகிற தமிழை நான் டிக்ஷனரி வச்சு தான் புரிஞ்சுக்கிறேன். ஆஹா, இப்படியும் தமிழை அழகாக பேச முடியும் அப்படின்றத இங்கே தான் நான் கற்றுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நார்த் மெட்ராஸ் போனீங்கன்னா அங்கே பேசுகிற தமிழ் சென்னையில் இருக்க எங்களுக்கே புரியாது. இந்த பாட்டை அங்கே எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள். அந்த ஒரு பாட்டு தான் குற்றச்சாட்டா, எத்தனோ பாட்டுகள் இருக்கு. அவளும் நானும் அமுதும் தமிழும் தமிழும் பாருங்க, ரொமான்டிக் பாட்டாவே பாடுறாரு நடுவர். கண்டிப்பா லவ் மேரேஜ் தான். இதுதான் யாருக்குமே உதவி செய்ய போறாரு, அவருக்கு எடுத்து கொடுத்தா என்னையே போச்சு. இப்போ சகோதரிக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்ல வேண்டிய, நான் முத்துக்குமார், வைரமுத்து, தாமரை, கண்ணதாசன் இவங்க எழுதின பாட்டெல்லாம் தயவு செஞ்சு இந்த ஐபாட் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு பாருங்க, நல்ல நல்ல அருமையான ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கு. இது மாதிரி 1-2 பாட்டு நல்லா இல்லைன்னா அதை விட்டுறலாம், அது வந்து பெரிய குற்றச்சாட்டாக இருக்க வேணாம். அடுத்து வந்தவர் பேய் படத்தை பற்றி பேசுகிறார். ஏங்க, எந்த மியூத்தாக எந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயாவது பேயை அழகாக காமிச்சிருக்காங்களா? பேயை அழகாக காமிக்கிற ஒரே தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரி, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஹன்சிகா பேயை வந்தால் பேயை கூட ரசிப்பாங்க நம்ம ஆளுங்க. வீட்டு கூட கூட்டு போயிடுவோம், வீட்டு கூட்டி போயிடுவோம். யாரெல்லாம் பேயா வந்திருக்காங்க, லக்ஷ்மி ராய் பேயா வந்திருக்காங்க, ஹன்சிகா பேயா வந்திருக்காங்க. நீங்களே இதெல்லாமே கணக்கு வச்சிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் வளர்ந்துருக்குல்ல அப்படின்றத காமிக்கணும் இல்லையா? ரெண்டாவது, ஹீரோ வந்து அந்த காலத்துலலாம் நல்லவராக இருந்தார், எஸ்எஸ்ஆரை பற்றி பேசினாங்க, இது மாதிரி தப்பாலாம் நடிக்கவே இல்லை, இந்த காலத்தில் யாராவது இருக்காங்களான்னு. ஐயா, உங்களுக்கு ராஜ்கிரண் ஒரு நடிகர் இருக்கார், இப்போ நடித்த பா பாண்டின்னு ஒரு படம் வந்துருக்கு, 22 வருஷமாக நடிச்சிருக்காரு, மொத்தமாக 23 படம் தான் நடிச்சிருக்காரு. அவர் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க, எங்க 22 வருஷமாக நீங்கள் நடிக்கிறீங்களே, 23 படம் தான் நடிச்சிருக்கீங்கன்னா, அவர் சொன்னார், படத்துக்காக பணத்துக்காக நடிக்கிற ஆள் நான் கிடையாது, என்னுடைய கேரக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நடிக்கிற ஒரு கேரக்டர் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வேட்டி விளம்பரத்துக்கு வந்து நீங்கள் நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு. அருமை. அப்போ அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஒரு வேட்டியை தயாரித்து விற்பதற்கு மேக்சிமம் 80-90 ரூபா ஆகுங்க, இப்போ நான் போய் விளம்பரத்தில் நடித்தேன்னா அதையே சாக்கா வச்சு 300-400 ரூபா விற்பான், அது ஒரு சராசரி மனிதன் கட்டுற ஒரு வேஷ்டி, அதுக்கு ஏன் நான் உறுதுணையாக போகணும் அப்படின்னு பல கோடி ரூபாய் வருமானம் வர
அட்வர்டைஸ்மெண்ட்டை நெகேட் பண்ணியிருக்காரு. ஆக இப்படியும் நடிகர்கள் இந்த காலத்திலையும் இருக்கிறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. இந்த சுவிட்சர்லாந்து மாதிரி நாட்டை மிகவும் வசதி வாய்ந்தவங்களாம் உண்மையாகவே வந்து பார்க்க முடியும். இப்போ ஐயா சொன்ன மாதிரி 67 ரூபா அந்த கன்வர்ஷன் பார்த்தாலே ஐயோ தண்ணியே குடிக்காமல் போயிடலாம் போல அப்படின்னு தோணுது. அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லைங்க இங்கே எங்கே எந்த தண்ணி வேணால் குடிக்கலாம், பாட்டில் தண்ணி தான் வாங்கி குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாத்ரூம் தண்ணியும் குடிக்கலாம், பாத்ரூம் தண்ணியும் குடிக்கலாம். இங்கே எங்கள் ஊரில் பாட்டில் தண்ணியே பாத்ரூம் தண்ணி மாதிரி தான் இருக்கு. இப்போ இங்கே சுவிட்சர்லாந்து மாதிரி நாட்டை தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் அழகழகாக ஃப்ரேம் ஃப்ரேமாக போட்டு காமிக்கிறாங்களே, எங்கள் ஊரில் அதை தான் பார்த்துருக்காங்க, ஆஹா இப்படியும் இருக்கும் போல பனிப்பிரதேசம். ஆக சினிமா வந்து ஒரு சராசரி மனிதனின் கனவை பூர்த்தி செய்கிறது. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் ஒரு ஒரு சராசரி ஒரு மாணவனுடைய கிளாஸ் ரூம் அட்டென்ஷன் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷமாக, 20 நிமிஷத்துக்கு மேலே அவனால் கவனிக்க முடியாது. ஒரு வாத்தியாருக்கு அதை விட கம்மி, 10 நிமிஷத்துக்கு மேலே அவருக்கு கவனிக்க முடியாது. ஒரு 2.5 மணி நேரம் வயசானவர்கள் முதல் இன்னும் குழந்தைகள் வரைக்கும் ஒரு தியேட்டரில் உட்கார வச்சு ஒரு படம் ஒன்று போடுறாங்கன்னா அதை விட மிகப்பெரிய சோஷியல் இன்டக்ரேஷன் வேறு என்னங்க இருக்கு? அருமை. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் போய் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கு. நேற்று நான் என்னோட ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த சில நண்பர்கள் என்னோட காரில் கூட்டிக் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டிக்கெட் போட்டாச்சா டிக்கெட் போட்டாச்சான்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா பாகுபலி படம் ஃப்ரான்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, ரைட்? இன்னைக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள்லாம் ஒரு சோஷியல் இன்டகிரேஷனாலே அது மூவியாக தானே இருக்குது. அந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்கள் தமிழ் சமூகத்தை பார்க்க முடிகிறது. மூன்றாவது, லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி. ஒரு 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 லீடரை வந்து நம்ம புக்கில் பார்த்துருப்போம். இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பார்னா பல பேர் சிவாஜி கணேசன் படத்தை தான் காமிப்பாங்க. கப்பலோடைய தமிழ்னால சிவாஜி கணேசன் படத்தை தான் காமிப்பாங்க. சிவபெருமானே சிவாஜி கணேசன் மாதிரி தான் இருக்காங்க. திருவிளையாடல் பார்த்து பாருங்க, அம்மன் அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் படத்தை காமிக்கிறாங்க, அவங்க நடித்த படத்தை. அந்த காலத்தில் கேஆர் விஜயா. ஆ சரி, நாங்கள் இந்த காலத்து ஆளுங்க இல்லையா, எங்க காலத்தை சொல்றீங்க. ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறது வந்து இன்னைக்கு சினிமாவாக தான் இருக்கு. அதனால நம்ம பெற்றது தான் அதிகம். சென்னையிலேருந்து ஏர்க்ராஃப்டில் வரும்போது என் பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருந்தாங்க, யாருன்னு சொல்ல மாட்டேன், ஸ்டேஜில் தான் இருக்காங்க அந்த 2 பேருமே. இதெல்லாம் ஒரு விடுகதையா? மொத்தம் வந்தது 3 பேர், என்ன தவிர 2 பேர் இது ஒரு விடுகதையா? அதில் ஒருத்தர் பேர் வந்து 6 ஆரம்பிச்சு 7 முடியும், நடுவில் 2 வேர்டு இருக்கும். பிளெயின் கிளம்புனதுல இருந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டாங்க, சரிங்களா? அதில் குறிப்பாக எதிரணியில் இருக்காங்க பாருங்கள். பிளெயின் இந்த துபாயிலிருந்து பாரிஸ் வர வரைக்கும் கொஞ்சம் லாங் ஃப்ளைட்டு, எல்லாருமே ஆன வாயை தொடர்ந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ளைட்டே அமைதியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா எங்கள் சேர் மட்டும் குலுங்குது அப்படியே. ஒருத்தங்க டர்புலன்ஸ், அது டர்புலன்ஸில் சவுண்டு வர வருது பயங்கரமாக. என்னன்னு பார்த்தா நம்ம பாரதி மேடம் ஆண்டவன் கட்டளை படத்தை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சீட் பெல்ட் இல்லைன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருப்பாங்க. விளையாட்டுக்கு சொல்ல 4.5 படம் பார்த்துருக்காங்க வர வர. ஃபுல்லாக அங்கே இருக்கிற எல்லா தமிழ் படத்தையும் பாஸ்வேர்டு பண்ணி பாஸ்வேர்டு பண்ணி எல்லாத்தையும் படம் பார்த்துருக்காங்க. 4.5 படமா, இது என்ன 7.5 மாதிரி இருக்கு. இப்போ இவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நேற்று திருப்பி காரில் வரும்போது பாட்டு உறக்க பாட்டு நல்லா பாடுறாங்க, வேற அருமையான குரல். இவங்க பெற்றது அதிகம் ஓவரா இருக்கு. நடுவர் அவர்களே, நீங்கள் நடுவர், இங்க பாரதி மேடம்க்கு நீங்க கவுண்டர் கொடுக்க முடியாது இல்லையா? அந்த வேலையை நான் குரல் சொன்னது நல்ல படம் பார்த்துட்டு வந்து அதுவும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு வந்து இவங்க என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. பாட்டு ஐயா, இன்னைக்கு இளையராஜான்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில பல இமோஷன்ஸ் இல்லாம போயிடும். அவர் தூங்குறதுக்கு பாட்டு எழுதியிருக்காரு, காதலுக்கு பாட்டு எழுதியிருக்காரு, சோகத்துக்கு பாட்டு எழுதியிருக்காரு. என்ன இமோஷன்ஸ் வேணும் உங்களுக்கு? அருமையான பாடல்கள். ஏஆர் ரஹ்மான், எங்க கட்சி சார்ந்தவர் ஏற்கனவே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் அருமையான பாடல்கள். அந்த ஆஸ்கர் மேடையில் 2 கையில் அந்த 2 ஆஸ்கரை வச்சுக்கிட்டு ஆஸ்கர் மேடையில் தமிழில் பேசிய பெருமை, எல்லா புகழும் இறைவனுக்கே, ரைட்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்கர் நாயகன் அப்படின்னு நம்ம ஊரால் தானே நம்ம கொண்டாடுறோம். ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், சிந்து பைரவி மாதிரி ஒரு படம், பல வருடம் பல நூற்றாண்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டதை வந்து ஒரு ஒரு படம் வந்து சாதிச்சுட்டு போச்சு. ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு போனாங்களே, 400 சிந்து காவடி சிந்துன்ற பாட்டு. இன்னைக்கும் அது எங்க கட்சியிலிருந்து சொன்னாங்க இல்லையா, கண்ணுத்தல் முத்தமிட்டால் அந்த பாடல், அது போன்ற எத்தனை பாடல்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, இது மாதிரி அருமையான பாடல்கள். அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி தான் வரும். என்ன ஒரு இமோஷன்ஸை கொடுக்குற பாட்டு. இன்னைக்கு அந்த பாடல்கள்லாம் இல்லைன்னா நம்மளாம் நடைப்பிடமாக தானே இருக்க போகிறோம். அருமை, அருமை, ரைட்? ஒரு லாங் டிரைவ் நீங்கள் போகிறீங்க, இங்கேருந்து ஒரு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா
எது எடுக்கிறீங்களோ இல்லையோ, சாப்பாடு எடுக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் துணிமணி இருக்கீங்களோ இல்லையோ, உங்கள் ஐபாட் இருக்கா, உங்கள் ஃபோனில் பாட்டு இருக்கா அப்படின்றத தான் முதல்ல பார்க்குறோம். அது நம்மளுடைய ஒரு ஒரு அங்கமாகவே இருந்துட்டு தான் வருது. இந்த சைடில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க, படம் எல்லாம் நீங்கள் 1945 ஆம் ஆண்டு 1947 ஆம் ஆண்டு எத்தனை படத்தோட லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரமணா இந்தியன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, கரப்ஷனை பற்றி பேசினாங்க, ஆர்கன் ட்ரேடை பற்றி பேசினாங்க இந்த படத்தில், அப்பா சமுத்திரக்கணியின் அப்பான்னு ஒரு படம் தயவு செஞ்சு பாருங்கள் பார்க்கலன்னா, பேரண்டிங் ஒரு அப்பாவின் ரோல் என்னன்றதை அந்த படம் அவ்வளோ அழகாக காமிச்சது. இந்த சைடு குற்றச்சாட்டு, அப்பாவும் பிள்ளையும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு. உண்மையாகவே நீ தண்ணி அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கம்பெனின் தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்பு. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான், காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா ஒரே ஒரு ஒரு வார்த்தை சொன்னார், ட்ரிப்பு போகும்போது, தம்பி இந்த டைமில் தான் தண்ணி அடிக்கிற பழக்கம் வரும், இந்த ஸ்டேஜை தாண்டிட்டேன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் வராதரா தம்பி, ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் யூ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னாரு. அந்த ஒரு காரணத்துக்காக குடிக்காமல் இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும், ரைட். சினிமாவை பார்த்து பசங்க கெட்டு போகிறது இல்லை, வீட்டில் அப்பா தண்ணி அடிக்கிறாரு அம்மா கோவப்படுறாங்கன்னா அதை பார்த்து தான் கற்றுக்கணும் முதல்ல, அதை நம்ம பார்ப்போம். சினிமா மேலே பழியை போடுறது எல்லாத்துக்கும் சினிமா தான் காரணமா. எஜுகேஷன் எப்படி இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் பள்ளி எப்படி இருக்கணும்ன்றது சாட்டை, சாரி சாட்டைன்னு ஒரு படம் பார்த்து, சேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு, அது வேற படம், அது வேற படம், அது வேற சாட்டை, காக்கா முட்டை, இறுதி சுற்று, இறுதி சுற்றுல வர அந்த அந்த கேரக்டர் என்னோட ஃபவுண்டேஷன்ல இருக்க ஒரு பொண்ணோட கேரக்டருங்க. பாக்ஸிங்ன்றது ஒரு போர் மேன் ஸ்போர்ட், நார்த் மெட்ராஸ்ல இருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்திருக்காங்க, இது வந்து ஒரு ஏழை ஸ்போர்ட், அது அந்த ஸ்போர்ட்ல இருக்கிற அந்த அந்த ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட ஸ்ட்ரகிளை எடுத்து காமிச்சது அந்த படம் இறுதி சுற்று. ஜோக்கர், குற்றம் கடிதல், விசாரணை, போலீஸ்னா என்ன, அந்த சைடு என்னெல்லாம் நடக்கும்ன்றத காமிச்ச படம் விசாரணை. ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்கு அந்த படமும், உலக திரைப்பட விழாக்களுக்கு அதிகம் போன படம், அதிகம் போன படம். நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொன்னாங்க, பல காலேஜஸ்க்கு போய் நான் பேசிட்டு வரேன், நான் சொல்ற பல விஷயத்த ஒரே படம் ஒரு சிம்பிள் டைலாக்ல முடிச்சுட்டு போயிடுச்சு. நண்பன் ஒரு படம் வந்தது விஜய் மட்டும், அதுல ஒரு ஒரு பர்டிகுலர் சீன் வரும், தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் எல்லாமே இன்ஜினியர் இல்லை டாக்டர் ஆகணும் தான் நம்ம அங்கே சொல்லி சொல்லி வளர்ப்போம். அதுல ஒரு படத்துல வந்து அந்த அப்பா வந்து பையனை வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவார், பையனுக்கு வந்து போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. அந்த டைலாக் மேக்சிமம் ஒரு ஒரு நிமிஷம் தான் போகும், அப்பா லேப்டாப் வாங்கி வச்சிருப்பாரு, பையன் போய் முட்டிக்கால் போடுவான் அப்பாவுக்கு முன்னாடி, முட்டிக்கால் போட்டு அப்பா எனக்கு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை அப்படின்னுவான், அப்பா சொல்லுவாரு டே நீ இன்ஜினியர் ஆனா வெளிநாட்டுக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம், கார் எல்லாம் பெரிய பெரிய கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம் அப்படின்னுவான். பையன் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், அப்பா நான் போட்டோகிராஃபர்னா நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா அப்படின்னுவான். பேஷன், ஃபாலோ யுவர் பேஷன் சொன்ன படம் நண்பன், நண்பன்ற படம். கவன், ஏன் இப்போ லேட்டஸ்டாக வந்த கவன்ற படம், நம்மெல்லாம் ரியாலிட்டி ஷோவை பார்த்து ஆஹா இப்படி தான் இருக்குமோ ரியாலிட்டி ஷோ நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த முகத்திரியை கிழிச்சிது பாருங்க கவன் என்ற படம். பாகுபலி, இப்படியும் ஒரு படம் எடுக்க முடியும், இமேஜினேஷன் இந்தியர்களால் எடுக்க முடியும், எடுக்க முடியும், ஒரு இமேஜினேஷன் தானங்க அது, இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா. ஒன்றும் இல்லை, நேற்று எங்கள் ஆஃபீஸில் வந்த லீவ் அப்ளிகேஷன் எல்லாம் இப்படி தான் இருக்குது, வாட்ஸ்அப்பில் வருது பாருங்கள், ரீசன் ஃபார் லீவ் எஸ்டர்டே என்ன தெரியுமா, டு நோ வை கட்டப்பா கில்டு பாகுபலியா. மொழி, 36 வயது நிலை, அன்பே சிவம் இந்த படம், ஆல் ஆல் டைம் பெஸ்ட் மூவி அன்பே சிவம். இந்த படத்தெல்லாம் இவங்க பார்த்துருக்காங்களான்னு தெரியல, தயவு செஞ்சு பார்க்கலன்னா போய் பாருங்கள். கண்ணத்தில் முத்தமிட்டால், துருவங்கள் 16, 22 வயசில் ஒரு பையன் டைரக்ட் பண்ணியிருக்கான் துருவங்கள் 16. ஒரு காலத்தில் சினிமானா பணம் இருக்கணும், பெரிய பலம் இருக்கணும், அப்பா பெரிய ஆளாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் படம் எடுக்க முடியும்ன்ற காலம் மாறி இன்னைக்கு க்ரௌட் ஃபண்டிங் மூலமாகவும் படம் எடுக்கலாம் அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு வந்திருக்கு. சினிமா இஸ் அன் ஆர்ட். இதில் நல்ல கதையும் சொல்ல வேண்டும், சமூகத்தில் நடக்கும் அவலங்களையும் சொல்ல வேண்டும். சமூகத்தில் நடக்கும் அவலங்களை அப்படியே சொன்னால்தான் அது ரியாலிட்டியாக இருக்கும், இல்லாட்டினா அது மிகப்படுத்தப்பட்ட உண்மையாக தான் தெரியும். ஃப்ளோ சார்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, இதை சொல்லி மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு தப்பு செய்கிறீங்க, தப்பு செஞ்சால் முதல்ல என்ன கேட்போம், யாராவது பார்த்தானான்னு பாரு, பார்க்கலையா ஒரு பிரச்சனையும் இல்லை, மூடி மறைச்சிரு, ரைட். பார்த்துட்டானா வேறு யார் மேலேயே பழி போட முடியுமான்னு பாரு, ரைட். பழி போட முடிஞ்சால் பழியை போட்டு எஸ்கேப் ஆகிடு, அதுவும் பண்ண முடியலையா சினிமா மேலே பழியை போட்டுரு, சினிமாவால் தான் நான் கெட்டேன் அப்படின்ட்டு அந்த கருத்தை தயவு செஞ்சு மாற்றுங்க. இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கும் அவலங்களுக்கு கிளாஸ் ரூமில் மாரல் எஜுகேஷன் ஒரு வகுப்பையே எடுத்துட்டோம், மாரல் கிளாஸ் வந்து மேக்ஸ் கிளாஸ் ஆகிடுச்சு, அதை எடுத்தாச்சு. பெற்றோர்கள் நம்மளுடைய பேரண்டிங் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுறோம், ஏன் அந்த படம் அடல்ட்ரேட்டட் படம், ஏ ரேட்டட் படம், 18 வயசுக்கு மேலே தான் பார்க்கணும்னா ஏன் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க அந்த படத்துக்கு, எதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க? கடைசியாக அன்னப்பறவைன்னு ஒரு மித்தியலாஜிக்கல் பேர்டு ஒன்று இருக்கும், இந்த அன்னப்பறவையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பாலையும் தண்ணியும் வச்சா அது பாலை தனியாக எடுத்துருமா, தண்ணியை தனியாக விட்டுருமா. சென்னையிலலாம் இந்த பறவை வந்து செத்துரும், ஏன்னா பாலில் தண்ணி ஊற்ற மாட்டோம் நாங்கள், தண்ணியில் தான் பாலை ஊற்றுவோம் அந்த ஊரில்.
ஆனால் சுவிட்சர்லாண்டில் பால் நல்லா இருக்குன்றாங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பாலை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் விட்டுடுமா? சினிமாவும் அது போல தான், அன்னப்பறவை போல் பாலை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவு ஒருவேளை அந்த தண்ணி இருந்துச்சுன்னா, ஓகே, சமூக அவலங்கள் அதில் இருந்துச்சுன்னா, தப்பான கருத்து இருந்தால் அதை ஒமிட் பண்ணிடலாம். ஆக எங்களுடைய பலமான வாதம், நடுவர் அவர்களே, சினிமாவால் நாம் பெற்றதே அதிகம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி. அருமை அருமை. திரு சுஜித் குமார் அவர்கள் இப்படி பேசுவார் என்று நான் சத்தியமாக நினைக்கிறேன். உண்மையை சொல்லு, எந்த பில்டப்புமே இல்லாம, ஒரு பேச்சாளரான தோரணை இல்லாம, ஏற்கனவே ஒரு இமேஜ் இல்லாம, நிறைய அறிமுகம் இல்லாம, எதுவுமே இல்லாமல் சுயேச்சையாக ஒரு தொகுதியில் ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பேச்சு மேடை எப்படி மனிதர்களை மாற்றி விடுகிறது பாருங்க. எத்தனை படங்களை அவர் எடுத்து, அவங்க என்னமோ சொன்னாங்க, பழைய காலத்தில் பேசுறீங்க, பழைய காலத்தில் பேசுறீங்க. அவர் சொன்ன படமெல்லாம் போன வாரம் போன மாதம் வந்ததுமா, ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். க்ரௌட் ஃபண்டிங் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். ஒரு தனி தயாரிப்பாளன் கையில் இல்லை, ஒரு சில முதலாளிகள் கையில் இருந்தது. க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது. இந்த சிந்தனை வந்தது சினிமா துறையில். ரொம்ப அழகான செய்தி அது, நல்லா சொல்லியிருக்கிறார். சினிமா பாடல்கள், வசனங்கள், இவன் பேஷனை துரத்தி போ, அதுதான் வாழ்க்கை, பணத்தை துரத்தி போகாதே. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு தமிழன் ரெண்டு கைகளிலும் ரெண்டு ஆஸ்காரை வைத்துக்கொண்டு தமிழில் பேசினான். அந்த ஊருக்கு பேர் லாஸ் ஏஞ்சல்ஸ். எனக்கு என்னவோ அது தமிழுக்கு கிடைத்த கெயின் என்று தெரிகிறது, தமிழுக்கு கிடைத்த வரம் அது. இதெல்லாம் சரி, இந்த ஃப்ளைட்டில் வரும்போது யார் என்ன படம் பார்க்குறா, யார் என்ன பாட்டு கேட்குறா, இதெல்லாம் யார் கேட்க சொன்னா? சரி, அப்படியே தான் பார்த்தீங்க, அதை வந்து இங்கேயே ஏன் சொல்கிறீங்க? ரொம்ப காலமாக தமிழ் மக்கள் பார்த்து பெருமைப்படுகிற எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு பல வீடுகளில். இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு சகோதரி வந்து இவங்களை பார்த்துட்டு எனக்கு குதிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்த பிறகு, அதுவும் ஒரு பேச்சாளரை பார்த்த பிறகு, ஒரு உணர்வை உருவாக்க முடியும் என்றால் எனக்கு தெரியாது, பாரதி பாஸ்கர் ஒருவரால் தான் முடியும். அவர் இப்போது வருகிறார். திரைப்படங்களால் இழந்தது அதிகம். எனக்கு முன்னாலே சுவிட்சர்லாந்துக்கு தனியாக ஹனிமூன் வந்திருக்கிற சுஜித் குமார் பேசினார். அவர் வருத்தத்தை அவர் சொல்றாரு. நான் என்ன ஆரம்பிச்சேன் சார், எவ்வளோ சினிமா அவர் பார்த்துருக்காருன்னு, 20 எண்ணின 25 எண்ணின் அதுக்கும் மேலே போகுது. என்ன ஆச்சரியம் பாருங்களேன், ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இவ்வளவு சினிமா பார்க்குறாரு சார் அவர். அது வீட்டில் பார்த்து சொன்னாங்க. நாங்கள்லாம் ஒழுங்காக ஆஃபீஸ் போகிறோம், சினிமா போக நேரம் இல்லை, அதனால ஃப்ளைட்டில் சினிமா பார்க்குறோம். நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு சினிமா பார்ப்பாரு. எத்தனை படங்கள் அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாரு. அதுல பாருங்களேன், எப்பவுமே உண்மை தானா வெளியில வந்துடும். சாட்டைன்னு சொல்ல வந்தவர் சேட்டைன்னு சொன்னாரு பாத்தீங்களா, கொஞ்சம் சேட்டை தான். நல்ல தேடி 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 நல்ல படங்களா சொல்லியிருக்காரு. இந்த த்ரிஷா இல்லைன்னா நயனதாரான்னு ஒரு படம் வந்தது, அதையே சுஜித் நீங்க பார்க்கவே இல்லை. போங்குல போயிருக்க, அந்த மாதிரி படம்லாம் பார்க்கறது இல்லையா? அதெல்லாம் வந்த படம் இல்லையா? தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு வருஷமும் 350 படம் வருது. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் அந்த 25 நான் எண்ணினேனே, இந்த 25 நல்ல முயற்சிகள்னு நம்மால் பாராட்டப்பட வேண்டியது தான். பாக்கி இருக்கிற 325 சினிமாவினுடைய கதையை பேச நான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் சொன்னது அங்கும் இங்குமாக ஒளிவிட்டு கொண்டிருக்கின்ற லேசான நட்சத்திரங்கள், கண்ணை கூசுகிற நெருப்பு பக்கத்தில் எரிந்து மூணு பேர் பேச வந்திருக்கோம். இவருக்கு தனியாக அனிமூன் வந்ததுக்காக கவலை. இதில் மீரா மேடம், எனக்கு ஒரே ஒரு பயம், எனக்கு ஐயா நடுவர் அப்படின்ற நினைப்பில் வந்து இங்கே ராஜா சார் ரொம்ப நல்லா நடுவராக பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைனா, அவரே ஒரு நடிகர். அதுவும் பாருங்க, தமனா, ஸ்ரேயா, நயனதாரா இந்த மாதிரி நடிகைகளுக்கு அப்பாவாவே நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாராவுக்கு அப்பாவா நடிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் எதிர்கட்சியில் இருக்கிறவரே சொல்றாரு, நான் நல்லா பாடினேன்னு. நடுவர் என்ன செய்யணும், நடுவு நிலை வகிக்கணும். நீங்க குறுக்க புகுந்து இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன வேண்டி இருக்கு உங்களுக்கு, பாடி ஓவர் ஆயிருக்கு.
பாடல்களை நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோம். நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்த போது சினிமாவை பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் மூணு பேர் சினிமாவே பார்க்கறது இல்லைன்னும் சினிமா பாடல்களே கேட்க மாட்டோம்னு எப்போது சொன்னோமா உங்களுக்கு? பார்த்தா தானே பேச முடியும். என்னங்க தப்பு தப்பா பேசுறீங்க? ரொம்ப நல்ல கருத்து சொல்லிட்ட மாதிரி வேற. தாமரையினுடைய பாடல்களை நீங்கள் கேட்டது இல்லையா? கேட்டிருக்கோம். தாமரை ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பாடல் எழுத மாட்டேன் என்று சொன்ன காரணத்தால் எத்தனை வாய்ப்புகள் அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சுஜித் உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் இல்ல, ஒரு கவிஞரா நடு நடுவுல இந்த ஆங்கில வார்த்தைகளை போட மாட்டேன்னு சொன்னதுனால நீ நகருமா? அப்படி போடுறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். தெரியாம மறந்து போய் சொல்லிருப்பேன். உள்ள இருக்கிறதெல்லாம் தானோ வெளியில வரும். அது குளிருமா? கற்பனை வறட்சி உங்களுக்கு. ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதோ அதே மாதிரி அதே ஆளை போட்டு அதே கான்செப்ட்ல 30 படம் எடுக்கிற அளவு நம்முடைய சமூகத்தில் கதைகள் இல்லையா, வாழ்க்கை இல்லையா, அவலங்கள் இல்லையா? நீங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? ஒரு படம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னா அது பின்னாடியே ஏன் ஓடுறீங்கன்னு நான் கேக்குறேன். பாட்டை கூட ரீமேக் பண்றாங்க. அவரு ஒரு நல்ல செய்தி சொன்னாரு. ராஜ்கிரண் வந்து வேட்டி விளம்பரத்துல நடிக்க மறுத்தார்னு, அது நான் இப்பதான் கேள்விப்பட்ட செய்தி. நல்ல விஷயம். ஆனா நீங்க இதை எங்க கிட்ட சொல்லக்கூடாது. வேட்டி விளம்பரத்தில் 100 நடிகர்கள் நடிக்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் சொல்லணும். நீங்க ஏதோ ஒரு நடிகர் சொல்லிட்டாரா நான் வேட்டி விளம்பரத்தில் நடிக்கிறேன்? எத்தனை நடிகர்கள் என்டோர்ஸ்மெண்ட்ஸுக்காக வந்துட்டு இருக்காங்க, அது தவறுன்னு நான் சொல்லல. ஆனா எங்களுடைய அணியில் முதல் பேச்சாளர் சொன்னது போலத்தான், சினிமாவினால் அதிலே இருக்கிற உச்சபட்ச நடிகர்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கிற எங்களுக்கு என்ன கிடைத்தது? அதுதான் எங்களுடைய கேள்வி. என்ன கிடைச்சது? காலம் காலமா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்கான் சார் எங்க தமிழ் ரசிகன். உலகம் முழுக்க நீங்க படம் வருகிற முதல் வீக்கெண்ட்ல 1000 ரூபாய் கொடுக்கறான், 1200 ரூபாய் கொடுக்கறான். அவனுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க? எனக்கு என்ன தெரியுமா பயமா இருக்கு? நீங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கிறத எடுத்துட்டு போயிடாதீங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போய்விடாதீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆனாக்க அந்த உச்சபட்ச கதாநாயகனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்படுகிறதுன்ற தகவலுக்குள்ள நான் போக விரும்பல, அது பிசினஸ் அது. ஆனால் அந்த கதாநாயகனை தன்னுடைய வாழ்க்கையாக நினைக்கின்ற எத்தனை 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 இளைஞர்களினுடைய வாழ்க்கை என்னவாகும்? 300 அடி கட் அவுட்டுக்கு மேல ஏறி பால் அபிஷேகம் பண்றான், கீழே விழுந்தா நாளைக்கு அவனுக்கு பால். 300 அடி கட் அவுட் மேல. இந்த வழக்கம், இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருந்தது, தமிழ்நாட்டிலிருந்து இன்று இலங்கை வரையிலே அது போயிருக்கிறது. இன்றைக்கு ஒரு கதாநாயகன் படம் ரிலீஸ் ஆனா பால் அபிஷேகம் பண்ற கல்ச்சரை நாங்க அப்டேட் பண்ணி மாத்தி பீர் அபிஷேகம் பண்ணுகிற நிலைக்கு எங்களுடைய இளைஞர்கள் போயிருக்கிறார்கள் என்றால் எது கிடைக்குதோ அதை ஊக்குவிக்கும். தமிழ் சினிமா பெண்ணுக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறது? இது நம்ம விசாரணை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?
பாகுபலி படத்தை பத்தி சொல்றேன். இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா? பிரம்மாண்டமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பாகுபலி ஒண்ணு, இந்த முதல் படம் உலக பிரசித்தி பெற்ற அந்த கேள்வி அங்கிருந்து தான் வந்தது. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றார் என்ற கேள்வி 1.5 வருஷமா ஒரு நாட்டை சஸ்பென்ஸ்லயே வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். உடனே காவிரி தண்ணி வந்துடும். ஆமா, காவிரி தண்ணி வந்துடும், விவசாயிகள் பிரச்சனை தீந்துரும், கர்நாடகாவோட கை குலுக்கிடுவோம், வாழ்ந்துருவோம். பாகுபலி ஏன் கட்டப்பாவால் கொல்லப்பட்டான்னு தெரிந்து கொண்டா. சரி, அந்த படத்துல முதல் படம் நல்ல படம், எனக்கு பிடிச்சது. அதுல ஒரு கதாநாயகி வருகிறார். அந்த கதாநாயகி ஒரு போராளி. நடிகை தமனா அந்த கதாபாத்திரத்தை செய்திருந்தார். அவள் ஒரு போராளி, மண்ணுக்காக போராடுகிற ஒரு போராளி அவள். அந்த படத்துல என்ன நடக்கிறது? அவளை, போராளியாக இருக்கிற அவளை காதலிக்கிற கதாநாயகன் அவளை பெண்ணாக மாற்றுகிறான். எப்படி? அவளுடைய கண்ணுக்கு மை இட்டு, அவளுடைய இதழ்களுக்கு அந்த சாயம் பூசி, அவளுடைய கைகளிலே ஒரு மயில் இறகை அப்படியே படமாக வரைந்து, அவளுக்கு பெண்மைக்கான உடைகளை அவளுக்கு அணிவித்து அவளை பெண்ணாக மாற்றுகிறான். அதுக்கு பிறகு நடக்கிறது தான் முக்கியம். அவள் போராடுவதை அதோடு அப்படியே விட்டுவிட்டு அந்த போராட்டத்தை இனிமேல் அவன் கவனித்துக் கொள்வான்னு தேமேனு சும்மா கிடக்கிறான். உண்மையில் போராளி பெண்களினுடைய வாழ்க்கை இப்படியா இருந்தது, இப்படியா இருக்கிறது? எந்த போராளி காதலில் விழுந்து விட்ட காரணத்தால் போராட்டத்தை நிறுத்தி விட்டாள் என்று ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அத்தனை போராட்டங்களும், உலகில் நடந்த அத்தனை போராட்டங்களும் பெண்களினுடைய பங்களிப்பால் தான் வெற்றி பெற்றிருக்கிறது, நடந்திருக்கிறது. அந்த அந்த தெருவில் இறங்கி போராடுகிற எந்த ஒரு பெண்ணையும் தமிழ் சினிமா காண்பித்ததில்லை. ஒரு பெண்ணுக்கு புத்தி இருப்பதாகவே தமிழ் சினிமா மதித்ததில்லை என்று நான் இந்த மேடையில் சொல்ல துணிவேன். ஒரு படத்திலே அவள் தற்கொலை செய்து கொள்ள போகிறார். ஏன்னா அவளுடைய நாய்க்குட்டி செத்து போச்சோம், அதுக்காக தற்கொலை செய்து கொள்ள கடலுக்கு போகிறாளாம். போறதுக்கு முன்னாடி மேக்கப் பாக்ஸ திறந்து நல்ல மேக்கப் போட்டுட்டு கடல்ல விழுந்து சாக போறாளாம். சாகிறதுக்கு ஏமா மேக்கப் போடுறன்னு கேட்டா, செத்து போன என்ன போட்டோ எடுத்தா நான் நல்லா விழணுமே மேக்கப் போடணும்னு அந்த பெண்ணு சொல்லிக்கிறார்கள். இவ்வளவு முட்டாள்களா பெண்கள், இவ்வளவு முட்டாள்களா? புத்திசாலியான ஒரு பெண்ணை உங்களால் காட்ட முடியவில்லையா? புத்திசாலிகளான பெண்கள் தமிழ் சினிமாவில் வந்தார்கள். அது கே பாலச்சந்தரின் காலத்தோடு முடிந்து போனது. அவளுடைய வேலை என்னவென்றால், மிகைப்படுத்தப்பட்ட மாய காம உறுப்புகளை மாட்டிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு கதாநாயகன் எங்கே போனாலும் அவன் பின்னாலேயே போய் திரிய வேண்டியதுதான் ஒரு பெண்ணினுடைய வேலை என்று தமிழ் சினிமா காட்ட துணியும் என்றால், பெண்களுக்கு என்ன இடத்தை, என்ன மரியாதையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். எனக்கு இன்னொரு பிரச்சனை, இயல்பான விஷயங்களை சினிமா தான் காட்டுகிறதுன்னு சுஜித் சொன்னார். என்னங்க இயல்பு? எனக்கு புரியவே இல்லை, என்ன இயல்பு? ஒரு ஹீரோ வரார், எல்லா ஹீரோவும் பில்டப்பா இருக்கணும்னா என்ன கழுதைக்கு கூலிங் கிளாஸ் போடுறாங்கன்னே புரியல. கதாநாயகன் மட்டுமாமா காமெடியன் தான் போடுறான். எல்லாரும் ஒரு கூலிங் கிளாஸ். சார், இந்த மாதிரியான நாட்டுல பனி நாடுகள், நல்ல வெயில் கூசும் போது சில சமயம் உங்களுக்கு கருப்பு கண்ணாடி தேவையா இருக்கு, இல்ல வெயில்ல இருக்கிற நாடுகள்ல கருப்பு, இவன் ஒண்ணும் இல்ல, ஏசி ரூம்ல நடந்து போற, என்னத்துக்கு கண்ணாடி நீ தடிக்கு விழவ? அது கண்ணாடியை கழட்டினா அது ஒரு ஸ்டைல். அது சரி, அவன் தான் நடந்து போறானே, வேலை இல்லாம பின்னாடி 15 பேர் சஃபாரி சூட் போட்டுக்கிட்டு ஏண்டா நடக்கிறீங்க? துணை நடிகர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்லம்மா. அவன் நடக்கும்போது சார், எல்லாம் இங்க இவ்வளவு ஆண்கள் ஷூ போட்டிருக்கீங்க சார், எல்லாரும் ஷூ போட்டிருக்கீங்க, நீங்க எல்லாம் சாதாரணமா நடந்துதானே போறீங்க, அது கதாநாயகன் போட்ட ஷூவை மாத்திரம் எப்படி சார் நெருப்பு பொறி வருது? அது ஹாலிவுட்ல பண்ணது. என்ன என்ன இவ்வளவு பில்டப்? இப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் சேர்த்து சாதாரண ஒரு மனிதனை மிக 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 மிகைப்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான மனிதனாக ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். அது எப்படி சார்? முதல்லலாம் அந்த காலத்து சினிமால சண்டை காட்சி வந்தா எம்ஜிஆர் ஃபைட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அசோகனோட ஃபைட் பண்றாருன்னா அசோகன் ஒரு குத்து வாங்கிப்பாரு, இவெல்லாம் இவர் தான் முதல்ல குத்து வாங்குவார். 3 குத்து வாங்கின உடனே மூக்கில் ரத்தம் வரும், அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இவர் போய் அசோகனை குத்துவார். இவ்வளவுதான் இருக்கும். அதிகமா போனா அசோகனுக்கு 2 அடியாள் இருப்பாங்க. இப்ப 2 பேரை அடிச்சு போட்ட கதாநாயகன் அப்புறம் 10 பேரை அடிச்சு போட ஆரம்பிச்சான். சரி, பார்த்து தொலைச்சோம். இப்ப எப்படி சார் 100 பேரை அடிக்கிறான் சார்? தமிழ்நாட்டில் சிதம்பரம்ன்ற ஊர்ல ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது.
பத்மினின்னு அந்த பெண்ணுக்கு பேருன்னு நினைக்கிறேன். போலீஸ் காவலில் இருந்த தன்னுடைய கணவனை பார்ப்பதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணு போனான். போன போது அந்த போலீஸ்காரர்களால் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு பத்மினிக்கு மிகப்பெரிய சோகம் நடந்தது. இது பின்னாளில் தமிழ்நாட்டில் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். பத்மினி ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, நான் எம்ஜிஆரினுடைய மிக தீவிரமான ரசிகை, எல்லா படத்தையும் பார்த்துருவேன், காசு இருக்கோ இல்லையோ நான் எம்ஜிஆர் சினிமாவுக்கு போய் பார்த்துருவேன், கடன் வாங்கியாவது. எனக்கு இந்த சம்பவம் நடந்த போது நான் கத்தினேன், கதறினேன், அலறினேன், யாராவது வந்து என்னை காப்பாற்றுவார்கள் நினைச்சேன், எல்லாரும் வந்தாங்க, வந்தவங்க யாரும் என்னை காப்பாற்ற வரலன்னு பத்மினி வாக்குமூலம் கொடுத்தான். அப்போ என்ன மாதிரியான கட்டமைப்பை மக்கள் மத்தியில் நீங்கள் உருவாக்குகிறீர்கள்? ஹீரோ என்பவன் எல்லா அதிசயங்களும் செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நபர் என்று காட்டி காட்டி தனி நபர் வழிபாட்டை பூதாகரமாக தமிழ் சினிமா இன்றைக்கு வளர்த்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். என்னத்துக்கு இவ்வளவு ஹீரோ வருஷம்? புதுசா வந்த படங்களினுடைய பட்டியலை போட்டார். இன்றைக்கு கோடம்பாக்கத்தினுடைய உண்மையான நிலை என்ன? உங்களுடைய அத்தனை கருத்துக்களையும் கொட்டி முதல் படத்தை எடுத்து விடுகிறீர்கள், நல்ல படமாகவே இது இருக்கிறது. ரெண்டாவது படத்தில் உங்களுக்கு சக்சஸ் வேணும்னா பாப்புலரா பெருசா இருக்கிற ஹீரோவினுடைய கால் ஷீட் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த கால் ஷீட் கையிலே வந்த பிறகு உங்களுடைய கதை உங்களுடையது அல்ல, அது அந்த கதாநாயகனுடைய ரசிகர்கள் எதை விரும்புகிறார்கள் சொல்லுகிறீர்களோ அதற்கான கதையாக அது மாறி போய் விடுகிறது. எத்தனை இளம் இயக்குநர்கள் கண்ணீரோடு இந்த திரையிலிருந்து விடை பெற்றிருக்கிறார்கள் என்பதை யோசித்து விட்டு பேசு. கடகடன் சொல்லுறேன், இது வாழ்வாதாரம் தருகிறதுன்னு சுரேஷ் அவர்கள் பேசினார்கள், இது வாழ்வாதாரம் தருகிறது. அதை சுஜித்தும் சொன்னார், நிறைய பேருக்கு இது வேலை தருகிறது. நான் ரொம்ப தாழ்மையோ உணர்ச்சியோடு சொல்லிக்கிறேன், நிறைய பேருக்கு வேலை தருகிறது என்ற கூற்றை எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. தமிழ் மக்கள் 8 கோடி பேர் இருக்கும், சினிமாவை சார்ந்து வாழ்கிறவர்கள் 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 1% விட கம்மி, 1% விட கம்மி. அவர்களுடைய வாழ்வாதாரம் சினிமா இல்லைன்னா ஒன்றும் பாதிக்கப்படாது. அவர்களுக்காக வேண்டி இந்த அபத்தங்களை பொறுத்து கொள்ள வேண்டிய தலையெழுத்து எங்களுக்கு இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். பெண்ணை ஒரு சினிமா காலங்காலமாக இப்படித்தான் பார்த்து வந்திருக்கிறது. மிக மதிக்கிற, நாம் மிக வணங்குகிற, ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்கிற எம்ஜிஆர் அவர்களினுடைய சினிமாக்களில் தான் ஒரு பெண் எப்படி காட்டப்படுவாள் என்றால், அவள் படித்து விட்டாலே உடனே அவளுடைய உடைகள் மிக குறைந்து விடும் என்றுதான் அவள் காட்டப்படுவாள். இங்கிலீஷ் படித்தாலும் இன்பத்தமிழ் நாட்டில் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, யார் சொல்லுவது எங்களுக்கு? உன் சொற்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க. உடனே அந்த கதாநாயகி, உன் சொற்படியே நடந்துக்கிற சொல்லுங்க. சரி, அது அந்த காலத்து படம், அந்த கால சூழ்நிலை. இன்றைக்கு இது மாற வேண்டாமன்னா மாறல. இன்றைக்கும் தமிழ் சினிமா எதை சொல்லுகிறது என்றால், ஒரு கதாநாயகன் வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் பொறுக்கியாக, படிக்காதவனாக, சண்டைக்காரனாக, எந்த வேலைக்கும் போகாத உதவாக்கரையாக, டாஸ்மாகிலே கொடுத்து கொண்டிருக்கின்ற கழுதையாக இருந்தாலும் அவன் போய் ப்ரப்போஸ் பண்ண உடனே அவன் சரின்னு சொல்லணும். அவன் சொல்லலைன்னா இவன் பின்னாடியே போவான். இதுக்கு தான் ஸ்டாக்கர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, பின்னாடியே போவது. பின்னாடியே போகிறான், ஈஃப்டீஸ் பண்றான். நல்ல பாடல்களை நீங்கள் கேட்டதில்லையா என்று கேட்கிறீர்களே சுஜித், எத்தனை பாடல்கள் பெண் உடலை சந்தை கடையாக்கி பாடல்கள் இயற்றி இருக்கிறார்கள். நீ மாங்கா, நீ கமல ஆரஞ்சு, நீ மண்ணாங்கட்டி, நீ தெருப்புழுதி, என்ன ஒரு மார்க்கெட்டையே பெண்ணின் உடம்பிலே வடிக்க தெரிந்த உங்களுக்கு உங்களிடமிருந்து நாங்கள் எதை பெற்று விட்டோம் என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு இருக்கிற பயம்லாம் ஒண்ணுதான், ஒரு காலத்தில் தமிழ் சினிமா கதாநாயகனாக கட்டமைத்த பிம்பங்களின் பின்னாலே கதாநாயகனுக்கு ஒரு லட்சியம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. அவன் படித்தவனாக இருந்தான், அவன் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவனாக இருந்தான். அதுவரை சினிமாவால் நாங்கள் கொஞ்சம் பெற்றோம் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஆனால் அதற்கு பிறகு கதாநாயகனுடைய கட்டமைப்பு மாற்றப்பட்டது. அவலத்தை அவலம் இருக்கிறபடியே காட்ட வேண்டும் என்று சுஜித் சொன்னார், அவலத்தை அவலம் இருக்கிறபடியே காட்டுங்கள். ஆனால் அப்படி அவலத்தோடு வாழ்கிற ஒருவனை கதாநாயக பிம்பத்துக்கு உயர்த்தாதீர்கள். அவன் டாஸ்மாக்லேயே இருக்கிற ஒருத்தனை காமிச்சிட்டு, ரொம்ப அழகா படிச்சிருக்கிற, சிவப்பா இருக்கிற, நான் பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அவன் காதலிப்பது போல காட்சியை நீங்கள் காண்பிக்கிற போது, கீழே உட்கார்ந்து அதை பார்க்கிற எங்கள் ராம்குமார்களுக்கு தோன்றுகிறது, நான் தான் அந்த கதாநாயகன், சுவாதி தான் அந்த கதாநாயகி என்று கீழே விசிலடிக்கிற ராம்குமார்களுக்கு தோன்றுகிறது.
நான் படிக்காதவனா மோசமானவனா இருந்தா அந்த பெண் என்னை காதலிக்க மாட்டா. நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், திருந்தணும், நல்லவன் ஆகணும், அதற்கு பிறகுதான் அவள் என்னை காதலிப்பாள் என்ற செய்தியை சொல்லாமல் தமிழ் சினிமா சொல்லுகிறது, நீ பொறுக்கியாவே இருடா, இப்படியே இருந்து பின்னாடியே போனா ஒரு நாள் அவள் உன்னை காதலிப்பாள் என்ற செய்தியை தமிழக இளைஞர்களின் மனதிலே விதைத்திருக்கிறது தமிழ் சினிமா என்ற குற்றச்சாட்டு கூண்டில் தமிழ் சினிமாவை நான் நிறுத்துகிறேன். பெருமக்கள், நல்ல நல்ல படங்கள் இல்லையா என்று ஆயிரம் ஆயிரம் படங்களை கேட்டார்கள். அதில் ரெண்டு காதல் பாடல்களை கேட்ட உடனே நடுவர் நிலை தடுமாறி உடனே அந்த பக்கம் சொன்னேன், சொல்லக்கூடாதா? நல்ல பாடல்கள் இருக்கின்றன, நல்ல வரலாறுகள் வந்திருக்கின்றன, நல்ல முயற்சிகளுக்கு பஞ்சமில்லை. தனிப்பட்டவர்களினுடைய திறமை மிளிர்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் வருக வருக என்று அழைக்கின்ற இந்த வசீகர உலகத்தின் மயக்கத்தில் சிக்குண்டு எத்தனை பேர் தாம் பார்க்கிற வேலையை விட்டு விட்டு சினிமாவில் நடிக்கணும் வந்து எத்தனை பேர் நிற்கிறார்கள். எத்தனை முதலாளிகள் பணம் போட்டு மனைவியினுடைய தாலியை கூட அடகு வைத்து விட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியினுடைய வியாபார நுணுக்கங்கள் புரியாமல் பொறுக்க முடியாமல் தோல்வியுற்று போனவர்களினுடைய எண்ணிக்கையை பாருங்கள். வெளிச்சத்தில் மின்னுகிறவர்களை விட இருட்டில் தோற்று போனவர்களினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். ஏன் சினிமாவில் இருந்து நாங்கள் பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரிப்பது போல நீங்களும் நல்ல சினிமாவையும் கெட்ட சினிமாவையும் பிரித்து நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை விட்டுவிடுங்கள் என்று சுஜித் சொல்லுகிறார். நடுவரும் அதற்கு கை தட்டுகிறார். ஒரு ஒரு அன்னப்பறவைக்கு இது பால் இது தண்ணீர் என்று தெரிவதனாலே அது பிரிக்கிறது. எங்கள் ஊரிலே இருக்கிற அல்லது இலங்கையிலே இருக்கிற ஒரு விடலை பையனுக்கு அது தெரியவில்லையே ஐயா, நான் என்ன செய்வேன்? எல்லாரும் அவனுக்கு பால் எது தண்ணீர் எது என்று தெரியவில்லையே. அதுவும் அந்த பாலிலிருந்து அவன் பிரிக்கிற தண்ணீர் இருக்கிறதே, அது குடி தண்ணீர் அல்ல, அது சாராய கடைகளில் கரை புரண்டு ஓடுகிற எங்க ஊர் தண்ணி அது. அதை அவனுக்கு ஊற்றி கொடுத்து போதையில் அவனை ஆழ்த்திவிட்டு அன்னம் போல பிரித்து விடு என்றால் அவனை பிரிப்பதற்கான கல்வியும் கலாச்சாரத்தையும் அவனுக்கு தமிழ் சினிமா கொடுக்கவில்லை, எப்படி அவன் பிரிப்பான்? நான் கேட்கிறேன், பாலுக்கும் தண்ணீருக்குமாய் நான் காசு கொடுக்கவில்லை, நான் டிக்கெட்டு கொடுத்து காசு கொடுத்திருப்பது பாலுக்கு மாத்திரம்தான். எனக்கு பாலை மாத்திரம் கொடுக்கிற உரிமை சினிமாவுக்கு இருக்கிறது, எப்படி நீங்கள் தண்ணீரை அதில் கலக்கலாம் என்று கேட்கின்றேன். 15% கேளிக்கை வரி விலக்கு சினிமாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய இண்டஸ்ட்ரிக்கு அதை கொடுக்கல. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யக்கூட 1000 கேள்விகள் கேட்கிறோம், ஆனால் சினிமா முதலாளிகளினுடைய லாபத்தில் 15% விலக்கு அளித்திருக்கிறோம். அந்த அந்த விலக்கு அளிக்கப்பட்ட தொகை நம்முடைய டிக்கெட் காசில் கழிப்பது இல்லை, அது முதலாளிக்குத்தான் போய் சேருகிறது. இவ்வளவு பெரிய சலுகையை அரசாங்கம் கொடுத்திருக்கிற போது பொறுப்போடு படங்களை எடுங்கள் என்று நாங்கள் கேட்பது ஒரு குற்றமா? இந்த மேடையில் நான் வந்த போது எனக்கு இந்த உயரம் போதவில்லை என்றால் இதை போட்டு என்னை நீங்கள் உயர்த்த வேண்டும். எனக்கு இந்த உயரம் போதவில்லை என்ற காரணத்தினாலே உங்களை கீழே இறக்கிவிடக்கூடாது. நடுவர் நல்ல தீர்ப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். பெரியவர்களே, மிகச் சிறப்பாக 6 அறிஞர்களும் பேசியிருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். கனமான செய்தியையும் அதே உற்சாகத்தோடு கேட்கிற அவையாக நீங்கள் இருக்கிறீர்கள், அதற்காக வாழ்த்துக்கள். கடல் பல கடந்தும் தமிழுக்காக காத்திருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த குளிரிலும் கொஞ்சமும் சளைக்காமல் தமிழ் பேசுகிற இடம் தேடி வந்து இருக்கிறீர்கள், அதற்காகவும் உங்களுக்கு வாழ்த்து. சுவிஸ் வாழ் தமிழ் மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். திரும்பவும் சொல்வது எனக்கு மகிழ்ச்சி. நல்லா பேசியிருக்கிறாங்க பாரதி மேடம், ரொம்ப உணர்ச்சிகரமான பேச்சு. ஒரு சிலரால் தான் இவ்வளவு நேரம் அந்த உணர்ச்சிகரமாகவே பேசி டெம்போவை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ பேச்சு மேடை என்பது அடிக்கடி நகைச்சுவையை தொட்டு தொட்டு வரவேண்டிய நெருக்கடியில் இருக்கிறது. நல்ல செய்திகளை கொடுத்தால் தமிழ் மக்கள் கேட்டுக்கொள்வார்கள், பார்ப்பார்கள் என்பதற்கு பாரதியின் பேச்சே ஒரு உதாரணம். கருத்துக்கள் எங்கே தெளிக்கப்படுகிறதோ
அங்கே நல்ல மண்ணாக இருந்தால் அந்த விதையை வாங்கி கொள்ளும், நல்ல மண்ணாக நீங்கள் இருந்தால் நல்ல செய்திகள் அங்கே விதைக்கப்படும். பாரதி அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் நன்றி. இப்போ ஒரு தீர்ப்புக்கு வந்துடலாம். சினிமாவை பற்றி ரெண்டு கருத்து எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. சினிமாவை ரொம்பவும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் பாரதிதாசன், புரட்சி கவிஞர், சினிமாவிலே இருந்திருக்கிறார். ராமானுஜர்ன்ற ஒரு படத்தில் அவர் வசனம் எழுதியிருக்கிறார், பாடல்களும் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவரே இந்த சினிமா பிரயோஜனம் இல்லைன்னு பேசியிருக்கிறார். திரைத்துறைக்கு போக விரும்பாத மனிதர்களே கிடையாது. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, சார் அடுத்த படத்தில் உங்களை போடலாம் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க, அதுவும் நம்ம பிரமீட் நடராஜன் மாதிரி ஒரு பெரிய தயாரிப்பாளர், ஒரு சங்கர் மாதிரி, மணிரத்னம் மாதிரி ஒரு டைரக்டர், அவங்க கூப்பிட்டு, சார் ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் வேணாம்னு யாராவது சொல்லுவீங்களா? ஐயா சொல்லிட்டாருன்னு வைங்க, பூமி எதிர்த்தியே வந்துடும். ஒரே ஒரு விஷயந்தாங்க, எல்லா மனிதனின் அடிமன கனவு என்னென்னா நடிக்க வேண்டும் என்பது தான். திரைத்துறை என்பது நட்சத்திரங்களை உருவாக்குகிற ஒரு துறை. அந்த துறை மீது எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அந்த துறையை பற்றிய விமர்சனங்கள் காலந்தோறும் இருந்திருக்கிறது. எம்கே தியாகராஜ பாகவதர் ஒரு ஊருக்கு ட்ரெயினில் வர்றாருன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளவு பிரச்சனை இருக்குமா? தங்க தட்டில் சாப்பிட்டவருங்க, அவரை பார்ப்பதற்கு அந்த காலத்திலேயே பெண்கள் கூட்டம் முழுக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க நிற்குமா? இந்த சினிமா துறை இந்த சமூகத்துக்கு என்ன கொடுத்தது, என்ன இழந்தது, அதுதான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாங்க. இழந்ததுன்றது உண்மை தானங்க. இந்த மூணு பேர் பேசுனாங்களே, இதில் ஏதாவது குறை இருக்கா? சார் 30 கோடியில் சினிமா எடுத்தாலும் கதாநாயகிக்கு உடை மட்டும் ஏன் இவ்வளவு கஞ்சத்தனமாக வாங்குறாங்க? சுவிட்சர்லாந்து மாதிரி, இந்த ஆல்ப்ஸ் மலை மாதிரி ஒரு இடத்துல கதாநாயகி டான்ஸ் ஆடுறாங்க. 4 லேயர் ட்ரெஸ்ஸு கதாநாயகன் போட்டிருக்கான். அந்த பொண்ணு மட்டும் மினிமம் ட்ரெஸ்ஸில் இருக்குது. உண்மையிலே அவங்களுக்காக நான் வருத்தப்படுறேன் ஐயா. இந்த குளிரில் நிற்க முடியுமா? ஏன் நிறுத்துறாங்க? பெண்ணை வணிக பொருளாகவே காட்டுகிறது தமிழ் சினிமா. இதுதான் அவங்க குற்றச்சாட்டு. உண்மையா இல்லையா? அந்த காலத்தில் இப்போ இந்த ஒரு பாட்டு இருக்கும், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. சரோஜாதேவி அம்மாவும் சிவாஜி கணேசனும் ரொம்ப நெருக்கமாக கிட்ட வருவாங்க. வரும்போது உடனே ஒரு 2 பூவை காட்டிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு சினிமாவை பாருங்க, க்ளோஸ்அப் காட்சிகள் எல்லாம் அந்த காலத்தில் உணர்ச்சிகரமான பாசத்தை வெளிப்படுத்துகிற காட்சிகளாக இருந்தது. இன்னைக்கு க்ளோஸ்அப் காட்சிகள் எல்லாம் காமத்தை வெளிப்படுத்துகிற காட்சிகளாக இருக்கு. என்னங்க ஒரு சினிமாவை வச்சு பேர் வைக்கிறதுல பிரச்சனை, ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை, வந்ததுன்னா ஊருக்குள்ள வியாபாரத்தில் பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகளை சமூகத்தில் சினிமா உருவாக்கி தருகிறது. இதெல்லாம் செய்கிறது யாரையா தேவையா? இது சினிமாவுக்கு நாங்கள் பணம் கொடுத்து வருகிறோம், கேட்பதற்கு உரிமை இருக்கிறதுன்னு பாரதி சொன்னது, அந்த அணி சொன்னதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? இன்னொன்றுங்க, இது ரொம்ப இளம் வயது இருக்குல்ல, இந்த டீனேஜ் பதின் பருவம், அது வெள்ளத்தாள் மாதிரி, எதுவும் அதில் போய் ஒட்டிக்கிடும். ஏன் சார் நீங்கள் காதலை காட்டுங்க? அந்த அவர் கூட சொன்னார், விடியில் விழுந்து இதயம் நுழைந்தேன்னு. ஸ்கூல் போகிற பிள்ளைகள் காதலிக்கிற மாதிரியா படம் எடுக்கிறது? அதை அவங்க வீட்டு பிள்ளைகள் செய்தால் அவங்க ஒத்துக்குவாங்களா? டாடி மம்மி வீட்டில் இல்லை, தட போட யாரும் இல்லை. இது ஒரு பாட்டாது. அதை விட இன்னொரு பாட்டு இருக்கு, வை என்ன 5 5 5 சொதப்பி 5, தமிழ் எங்கேயா போச்சு? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோண்டி மதுரை நகர் கண்டு பொலிந்த கலை அன்னமேனு எழுதின சினிமா துறை எங்கே போனது அப்படின்னு இவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? சார் எடுங்க, குடும்ப உறவுகளை சிதைக்கிற மாதிரி கொழுந்தியா மேலே காதல் வைக்கிறது, அக்கா வீட்டுக்காரர் மேலே காதல் கொள்வது சின்ன பிள்ளைங்க, இதெல்லாம் சினிமா கதையாது, நீ ஏன் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. காவல்துறை என்றால் கயவாளிகளின் கூட்டமாக காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. கல்லூரி என்றால் அடிதடி சண்டை பிரச்சனை என்றே காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழாசிரியர் என்றால் ஒன்றும் தெரியாதவன் என்று காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மொழியை சிதைப்பதில் இதைவிட மோசமாக ஒன்று இருக்கவே முடியாது. எந்த ஒரு சமூகம் மொழிக்கும் மொழி ஆசிரியனுக்கும் மரியாதை தரவில்லையோ அந்த சமூகம் எதையும் பெறவே முடியாது, எதையும் பெற முடியாது. குடும்ப உறவுகளை சிதைச்சாச்சு, முழுவதும் வணிகம். எல்லாத்துக்கும் மேலே ஒன்று, சமீபத்தில் வர்ற படங்களில்
கதாநாயகியே குடிப்பது போல காட்சிகள் தொடர்ந்து அமைக்கப்படுகின்றன. நீங்கள் வந்த படம் பேரலாம் நான் சொல்லலை. ஆண்கள் குடிக்கிறாங்கன்னு இவங்கெல்லாம் வருத்தப்பட்டாங்க. அதையும் தாண்டி கதாநாயகியே குடிக்கிற மாதிரி காட்டுவதன் மூலம் என்ன சொல்லி தருகிறீர்கள்? தயவு செய்து யோசிக்கணும், என்ன சொல்லி தருகிறீர்கள்? பெண்களும் குடிக்கலாம், இளம் வயதில் குடிக்கலாம், கல்லூரி காலத்தில் குடிக்கலாம், குடித்து விட்டு காதலனோடு உளரலாம். அப்படின்னா சினிமா எங்கேயோ தடம் புரண்டு போகிறது இல்லையா? எத்தனை பெரிய ஊடகம், சமூகம் அத்தனையும் ஆசைப்படுகிற ஒரு ஊடகம் இப்படி போவது சரியா? நாங்கள் இழந்தது அதிகம் என்று இவர்கள் சொல்வதை நாம் கவனத்தில் கொண்டே ஆக வேண்டும். சினிமா துறையில் எனக்கு கொஞ்சம் விரல் நகக்கன் அளவு தான் அனுபவம் உண்டு. நான் ஒன்றும் நிறையெல்லாம் பார்க்கல. அப்படியே இருந்தாலும் ஒரு அப்பாவாக கூப்பிடுவாங்க. அது அந்த துறையில் ஓரளவு அறிமுகம் உண்டு. ஆனால் நிறைய பேரின் உழைப்பு அதில் இருக்கிறது. ஒரு லைட் தூக்குறார் பாருங்க. இப்போ இந்த இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணுறோன்னா லைட் செட் பண்ணுறவங்கலேருந்து கேமரா கலைஞர்கள் வரைக்கும் எவ்வளவு சிரமப்பட்டு உழைத்தால் இது சன் டிவியில் நாளைக்கு வரும். உங்களுக்கு சினிமா என்பது 1.5 மணி நேரத்தில் விமர்சனம் பண்ணுவதற்கான ஒரு படம். ஆனால் அது 1.5 ஆண்டுகள், 1.5 மாதம் பலரது உழைப்பின் பலன். உழைப்பு என்பது அங்கே இருக்கிறது, அதன் பின்னால் பெரிய உலகமே இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். தியேட்டரில் முறுக்கு விற்கிறவன்லேருந்து போஸ்டர் ஓட்டுறவன்லேருந்து லைட் பாயிலேருந்து எல்லாத்துக்கும் மேலே அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பான். ஆண்டிப்பட்டியிலேருந்து மதுரையிலேருந்து ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு ஓடியாந்துருப்பான். எந்த டைரக்டர் கூட நின்னா நமக்கும் ஒரு சான்ஸ் வரும்னு வாழ்நாள் முழுக்க அவன் அந்த சினிமா பின்னாடியே அலைவான் பாருங்க. எத்தனையோ பேரின் வாழ்க்கையை அது உருவாக்கி இருக்கிறது. அதனால் அந்த துறையை பற்றி சட்டுன்னு தள்ளிட வேண்டாம். சினிமா இல்லாத ஒரு உலகத்தை யோசிங்க. நம்ம ஊரில் பந்து பண்ணால் கூட சினிமா மட்டும் ஓடிட்டுருக்கோம். ஏன், என்டர்டெயின்மெண்ட்டியா? அது இல்லைன்னா இவன் வக்கர புத்தியோடு இருப்பான். எனக்கு தெரிய டாஸ்மாக் கடைகள் அதிகம் இல்லாமல் திரைப்பட கொட்டகைகள் 4 காட்சிகள் ஓடிய காலத்தில் வக்கரமும் வன்முறையும் தமிழ்நாட்டில் குறைவாக இருந்தது. அதான் உண்மை. எத்தனை வன்மத்தோடு ஒருவன் சினிமாவுக்குள்ள போனாலும் எம்ஜிஆர் 2 குத்து விட்டோன்னே அவனுக்குள்ள இருந்ததுக்கு ஒரு வடிகால் கிடைச்சிடும். முதல்ல இசை. இரவு பயணங்களில் எத்தனை ஓட்டுநர்கள் இரவுல வண்டி ஓட்டிட்டு போறாங்களே, அவங்க முன்னாடி ஒரு சாமி படம் வச்சிருப்பாங்க, வழித்துணை முருகா விநாயகான்னு. அந்த சாமி கூட வரும், நம்பிக்கை தான். அதையும் விட கூட வர்றது எம்எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீலா வந்தாயா, ராத்திரி அசரும் போதெல்லாம் அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும்னே அப்படி முடிச்சிருவாங்க. தெரிய வேண்டியது எப்போதெல்லாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோர்வோ அல்லது ஒரு தோல்வி வரும்போதெல்லாம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமான ஒரு பாடல் கவிஞர் வாலியையே மீண்டும் திரைத்துறைக்கு கொண்டு வந்ததுன்னா எத்தனை பாடல்கள் தத்துவங்களை பெரிய செய்திகளை இலக்கியங்களை தமிழுக்கு தந்திருக்கிறது. பாமரர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது கல்வி கூடங்கள் செய்ததை விட எல்லா மக்களுக்கும், படிக்க போனவங்களுக்கு மட்டும்தான் இலக்கியங்கள் போனது, ஆனால் திரைப்படத்தின் மூலமாக எத்தனை இலக்கியங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. பாரதியாரின் பாடல்கள் பலவற்றை கே பாலச்சந்திரன் அவர்கள் படங்களில் பயன்படுத்தியிருப்பார். நல்லதோ ஒரு வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுன்ற பாடலெல்லாம் வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடின்னு நிறைய பாடல்கள் வந்து சேர்ந்தது பொதுமக்களுக்கு என்றால் அது தமிழ் சினிமா மூலமாகத்தான் பெற்றது தான் அது. சார் 1-2 படம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. தில்லான மோகனாம்பாள் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? வேறு எந்த மொழியிலையும் அப்படி படம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் பிற மொழிகள் எனக்கு தெரியாது. ஆனால் அமெரிக்காவிலிருந்து சினிமா சம்பந்தமான ஆய்வுகளுக்கான படங்களில் தில்லானா மோகனாம்பாளையும் எடுத்து கொண்டு போய் அமெரிக்கர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. பாலையா மாதிரி ஒரு ஆள் கிடைக்குமாட்டேன். சிவாஜி கணேசன் எம்ஜிஆர்லாம் விடுங்க, பாலையா அந்த தவில் வாசிக்கும் போது தவில் மட்டும் ஆடும், அவர் தொந்தியும் சேர்ந்து ஆடும். கொஞ்ச நாள் முன்னாடி டைரக்டர் ஸ்ரீதர்கிட்ட ஒருத்தர் போய் சொன்னாங்களாம், காதலிக்க நேரமில்லை படத்தை திரும்ப ரீமேக் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவர் உயிரோடு இருக்கும்போது, கதாநாயகன் கிடைச்சிட்டானா அப்படின்னு கேட்டாராம். அதில் கதாநாயகன் முத்துராமனும் ரவிச்சந்திரனும். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க முத்துராமனுக்கு இவரை போடுவோம் ரவிச்சந்திரனுக்கு அவரை போடுவோம்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நான் கதாநாயகன் சொன்னது டிஎஸ் பாலையாவை, காதலிக்க நேரமில்லை கதாநாயகனே டிஎஸ் பாலையா தான், அவர் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா திரும்பி வாங்க.
மறக்க முடியாத கலைஞர்களை தந்திருக்கிறது. ஆட்சி மனோரமாவை மறந்துடாதீங்க, ஆயிரம் பிறை கண்ட ஆட்சி. எத்தனை பெரிய கலைஞர்கள், எத்தனை பெரிய நடிகர்கள், எத்தனை கண்ணதாசன், எம்எஸ்வி, நிறைய பாடகர்கள். இலங்கை வானொலியில் அந்த காலத்தில் இரவின் மடியில்னு ஒரு நிகழ்ச்சி வரும், அருமையான பாடல்களை இரவில் போடுவாங்க. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. தயவுசெய்து தூக்கம் மாத்திரை போடணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அதை போ நிறுத்திட்டு இந்த பாட்டை மட்டும் கேளுங்க, அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு கட்டாயம் தூக்கம் வரும். அதான் உண்மை, சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம காலத்துக்கு முன்னாடி முத்தமிழ், அதுதான் நம்மளோட தமிழின் தொடக்கம், இயல் இசை நாடகம். இந்த மூன்று தமிழும் ஒருங்கே குடியிருக்கிற இடம் திரைப்படம். முத்தமிழுக்கு வளர்ச்சி தருவதாக நிறைய அமைந்திருக்கிறது, இடைஞ்சலாகவும் கொஞ்சம் இருக்கிறது. எப்போதும் நல்லவற்றை பார்ப்பதுதான் சரியான பார்வை. சுமாரான விஷயங்களை ஒதுக்கி விடுங்கள், காலப்போக்கில் சரியாகிவிடும். நல்லவற்றை பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால், சல்மான் ரஷ்டி என்கிற ஒரு மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒரு முறை எழுதியிருந்தார், நிகழ்காலம் என்பது வாழுகிற மனிதர்களுக்காக, ஆனால் நூற்றாண்டுகள் எப்போதும் கலைஞர்களுக்காக என்று எழுதியிருந்தார். நூற்றாண்டுகளை தாண்டி இன்னமும் நாம் கலைஞர்களை நினைவில் வைக்கிறோம். எப்போதோ இருந்த எம் கே தியாகராஜ பாகவதர், கே பி சுந்தராம்பாள், திருவிளையாடல் மட்டும் வரலன்னா சிவலோகம் எப்படி இருக்குன்னு எவனுக்காக தெரிஞ்சிருக்குமா ஐயா? சிவபெருமான் எப்படி இருப்பார், சிவலோகம் பூதகணங்கள் எப்படி இருக்கும், எப்படி ஆடும், அத்தனையும் செட்டு போட்டு சொல்லி கொடுத்தது சினிமா தான். நல்ல பெயர் வைக்க சொல்லி கொடுத்தது சினிமா, மறந்துடாதீங்க. பராசக்தி வந்தபோது குணசேகரன், ஞானசேகரன், சந்திரசேகரன் என்ற பெயர்கள் வைக்கப்பட்டன கிராமங்கள் தோறும். அதற்கு முன்னால் ஒச்சு, மாடன், சொடலன்னு பேர் வச்ச சனம். உண்மை அது. சரியாக உடை உடுத்த சொல்லிக் கொடுத்தது தமிழ் சினிமா. பின் கொசுவம் வைத்து கட்டிய காலம் இருந்தது. ஒருவர் ஒரு பெண்ணின் உடையை வைத்து சாதியை சொல்லிவிடலாம் என்ற காலம் இருந்தது. அத்தனை பேரையும் மாற்றி அவர் சொன்னார், ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுன்னு. உண்மை அது. சாதிய பாகுபாடுகள் அதிகம் இருந்த காலத்தில் முதன் முதலில் பக்கத்தில் இருப்பவன் என்ன சாதி என்று கூட பார்க்காமல் ஒரே இடத்தில் உட்கார வைத்தது சினிமா, தமிழ் சினிமா, மறந்துடாதீங்க. பகுத்தறிவை சொன்னது, பக்தியை சொன்னது, தமிழை சொன்னது, இலக்கியத்தை சொன்னது, கூடவே தேவையற்றதையும் சொன்னது. நல்லவர்கள் நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம். இந்த கலை வளர வேண்டும், கலைஞர்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் இங்கேயும் இத்தனை பேரை இருத்தி வைத்தது சினிமாவை பற்றி பேசுவதால் என்பது. இது ஒரு கலை இல்லையா? பட்டிமன்றமே ஒரு கலை தானே. ஆனால் சினிமாவை வாழ்த்துவோம், நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் இன்னமும் பெற்றிருக்க வேண்டும் என்ற ஆவல் மிகுதியில் இவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒருவேளை திரைத்துறை சார்ந்த அத்தனை கலைஞர்களும் இதை நினைவில் கொண்டு இன்னும் தமிழ் சமூகத்தை செழுமைப்படுத்துவார்கள். படுத்துவதற்காக, அவர்கள் செழுமைப்படுத்துவதற்கான ஒரு தூண்டுகோலாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்று சொல்லி, மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த கல்யாண மாலை அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, தமிழ் திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றதே அதிகம், இன்னும் பெற வேண்டும் என்ற ஆசையோடு அதை சொல்லுகிறேன். இன்னும் பெறுவோம், அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு சுவிஸ் மக்கள் அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.